Welcome to India's number one masala brand, Achi Masala Vadangum, Neeya Naana, powered by Chennai's Premium Bear, co-presented by Sunland. Over Thuriyilum Energy, Anavarukkum Gopinathin, Anbu Vanakkam. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சில டாப்பிக்கை சில டைமில் தான் பேச முடியும் அப்படின்னு நம்ம பேசினோம்னா இது அந்த மாதிரியான ஒரு டாபிக். சிலைக்கு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னால் இப்படி ஒரு டாப்பிக்லாம் பேச முடியுமா அப்படிங்கிறதே தெரியாது. சின்னதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது அல்லது ஒரு ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா இனியா நான் டப்புன்னு அதை கொஞ்சம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிக்கும் அப்படி கவனித்த ஒரு இடம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒய்ஃப் வந்து கேர்லி கேர்லியாக கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கு பல சோஷியல் ரீசன்ஸ் இருக்கலாம். அப்படி எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய மனைவிகளும் கேர்லி கேர்லியாக இன்னசென்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது இல்லாட்டியும் கூட ஒரு செக்மெண்ட் அப்படி இருக்கிறப்போ அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, கேர்லி கேர்லியாக இன்னசென்ட்டாகவே தன்னோட திருமணத்துக்கு பிறகும் இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பேசுகிறது தான் இன்றைக்கி இருக்கிற ஷோ. ஓகே, நான் ஒரு டைட்டில் மாறி கொடுக்குறேன். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு ஒரு டைட்டில், சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இதெல்லாம் கூட பண்ணுறாங்க. வாட் இஸ் சார், இந்த ஏஜில் கூட கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட ஒரு மேரீட் விமனாக மாறின பிறகு கூட என்னுடைய ஒய்ஃப் இதை பண்ணுறாப்ல அப் எஸ் நீங்கள் இதை கொடுங்க. தெருவில் நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டே போகணும், கையை விட்டுட்டா திட்டுவாங்க, கையை இழுத்து இழுத்து பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு கையை விடு கொஞ்சம்னாச்சு என்னை ஃப்ரீயாக விடு அப்படின்னா, இல்லை நான் என் பக்கத்தில் வா கையை பிடிச்சி தான் போவேன் அப்படிம்பாங்க. என்னங்க பக்கத்தில் சொன்னால் நம்ப மாட்டீங்க இதெல்லாம் கூட என் ஒய்ஃப் பண்ணுறாப்புல, கல்யாணம் ஆயிடுச்சு பெரியவங்க இருந்தாலும் இப்படி நடந்துக்கிறாங்க. எனக்கு 9 வயசில் ஒரு குழந்தை இருக்காங்க, பெரிய பொண்ணு இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் இவங்க தான் விளையாடி பார்ப்பாங்க. குழந்தையும் தெய்வம் அந்த ரேஞ்சில் ஓ அந்த டாய் இவங்க விளையாடி பார்த்துட்டு தான் அவள் அடம்பிடிச்சிட்டு இருப்பான் நான் விளையாடணும்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் அடம்பு ஆடிட்டு அதுக்கப்புறம் ஓ அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப இல்லை எப்போதுமேவா. எந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாதேன்னு சொல்றோமோ அதை உடனே என் பொண்ணு மெயின்டைன் பண்ணுவான், டாடி மம்மி அத்தம்மாக்கு தெரிய வேணாம் அப்படின்னு இவகிட்ட சொன்ன விஷயத்த அடுத்த செகண்டே சொல்லிடுவான். யார் அவங்க மாட்ட எங்க அம்மா கிட்ட உங்க அம்மா கிட்ட? ஆமா, எங்க அம்மாவுக்கு தெரியாத சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி என்ன சொன்னாங்க? இல்ல இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்சென்டிவ்லாம் வரலாம், எங்க அம்மாட்ட நான் மறைச்சிருவேன். சரி, ஆனா இப்ப பாத்துட்டு தான் இருக்காங்க, மறைச்சிருவாங்க. இது சொல்லிடாதப்பா, இது நம்ம வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்டா அன்னைக்கே ஈவினிங் வந்தானா கேட்பாங்க அம்மா, ஏன்னா அவனுக்கு ஏதாவது இன்சென்டிவ் வச்சாமே அப்படின்னு. பொதுவாக இதெல்லாம் பொண்டாட்டி தான் அம்மாட்ட சொல்லாதீங்கன்னு புருஷன்ட்ட மறப்பாங்க. ஆமாம், ஆனால் இதுக்கு அப்படியே உள்டாவாக இருக்காங்க என்னோட ஒய்ஃப். ஓகே, பின்னால பின்னால சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதான் நானே சொல்லிட்டேன், அந்த ரேஞ்சில் இருக்கணும். இல்லை கடைக்கு கொட்டு போவேன், பையனும் வருவான் கூட, என் ஒய்ஃபும் வருவாங்க. அப்போ எனக்கு லேஸ் வேணும் இது வேணும், ஆனால் அவங்க மட்டும் வந்து தேன் மிட்டாய் வாங்கி கொடுங்க, பள்ளி மிட்டாய் வாங்கி கொடுங்க, கமர்கட்டை வாங்கி கொடுங்க, இன்னும் கூட இன்னமும் தேன் மிட்டாயெல்லாம் கேட்குறாங்க, இன்னும் கூட கேட்குறாங்க சார். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் சார். அதெல்லாம் சின்ன வயசில் தான் பிடிக்கும் சார். எங்கள் வீட்டில் கரண்ட்டு கட் ஆனாலும் ஆடுற கேம்ஸ் இது ஒன்று தான். என்ன இந்த இந்த கொக்கோ பரப்பறை, கோழி பரப்பறை, இந்த மாதிரியான கேம்ஸ் நிறைய தடவை ஆடி இருக்கேன். இந்த மழையெல்லாம் கரண்ட்லாம் கட் ஆச்சு 3 நாள். ஓகே, 3 நாள் இந்த கேம்ஸ் தான். எங்கள் ஊரே வெள்ளத்தில் மிதந்து இருக்கீங்க நீங்கள், கொக்கோ பரப்பறை கோழி பரப்பறைன்னு இருந்துருக்கிறீங்க. அப்புறம் என்னம்மா கேம்ஸ் இருக்கு? ஆக் பாக், ஆக் பாக்கு வெத்தல பாக்கு, அதுவா? சூப்பர் கேம், சூப்பர் கேம், வெரி நைஸ். தென் வேறம்மா வேற கேம்? அப்புறம் ராஜா ராணி விளையாடும். இதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் ஒழுங்கா விளையாடுறாரு? ஃபாலோ பண்றாரு? சூப்பரா விளையாடுறாரு, சூப்பரா விளையாடுறாரு. ஆமா சார். உங்களுக்கு எது நல்லா பண்றாப்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்றது எது நல்லா பண்றாரு? ராஜா ராணில நிறைய வாட்டி வின் பண்ணாரு. ராஜா ராணில நிறைய தடவை இல்லாம இது நல்லா ப்ளே பண்றீங்களே. நீங்க எங்க படிச்சீங்க? சென்னை தியாகராஜா. தியாகராஜா காலேஜ்ல நீங்க படிக்கிறப்போ என்ன ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க? வாலிபால் ஆடுறோம். வாலிபால் பிளேயர், ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு, அப்புறம் என்னங்க எந்த கேம்ல ஜெயிக்கிறாரு? ராஜா ராணி. ராஜா ராணி யோசிச்சு பாருங்க, ரெண்டு ஷாட் மேல ஏறி பாஸ் அப்படின்னு ஏறி அடிச்ச அந்த ஆளு கீழே உட்காந்து மூக்கு பள்ளிட்டு ஓடி போயிருவாங்க. பக்கத்துல இப்ப சின்ன குழந்தைங்கிட்டலாம் நம்ம என்ன பேசும்போது அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி நம்மளை விருப்பத்துவாங்க? நேரம் கேட்டோம் அவங்க தப்பு பண்ணாங்க வச்சுங்களேன், சொல்லுண்ணா அப்படின்றது இன்னைக்கும் பொது இடத்துலேவா? அது இடம்லாம் கிடையாது, 4 பேர் தானே திரும்பி பார்த்துட்டு அப்படின்றது. ஆஃபீஸ் முடிச்சு 6:30 அவசர அவசரமாக வருவான், வந்தவனே இந்த லஞ்ச் பேக்லாம் தூக்கி போட்டு ரிமோட்டை கொடுங்க ரிமோட்டை கொடுங்கன்னு ரொம்ப அவசரமாக கேட்பான். சரி, ஏதோ முக்கியமாக டிவி பார்க்க போகிறான்னு நினச்சா கார்ட்டூன் நெட்ஒர்க் வச்சுட்டு போக்கிமான் சின்சான் ஒரு நைட் ஒரு 8:30 வரைக்கும் ஓடிட்டுருக்கும். ஏம்மா மார்னிங் தான்மா ஒரு குழந்தைங்க எபிசோட் முடித்தோம், நான் டோட்டலாக வேற ஒரு எபிசோட் ஃபீலிங்கில் வந்திருக்கேம்மா. இன்னமும் டாம் அண்ட் ஜெரி காலையிலேயும் தான் ஓடிச்சு. வந்து அவசர அவசரமாக டாம் அண்ட் ஜெரி பார்க்கணும்னு ஏதாவது இருக்கா? என்ன இல்லை சார், அந்த டைமுக்கு தான் ஷோலாம் வரும். ஓ, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் சின்சான்? ஜாப்பனீஸ் கார்ட்டூன்மா? ஆமா. ஓ, பட் உங்களுக்கு ஸ்டில் யூ லைக் கார்ட்டூன்ஸ்? ஆ, ரொம்ப பிடிக்கும். ஓ, இவர் இல்லனா கார்ட்டூன் தான் பாப்ப? இல்ல, இவர் இல்லனா இல்ல, அவரையும் பார்க்க வச்சிருவேன். இவர் இருந்தா அவரே கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி தான் இருக்காரா? சின்சான் நைஸ்.
வெளில எங்கேயோ போகிறோம் ஃபேமிலியோடனா குழந்தைய தூக்கிப்பேன் கையில், என்னையும் தூக்கிவோம்மாங்க, என்னையும் தூக்கிவோம்மாங்க. அது ஜாலிக்காக சொல்லுவாங்க, அது ஜாலி இல்லை சார். திரும்பணும் தான் கண்டுபிடிச்சேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு, மூணு நாளைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டேன். பஸ் ட்ரை பண்ணீங்களா? உண்மையா? இப்போ சொல்லாதீங்க, நான் சொல்றது ஒரு 8 வருஷம் முன்னாடி. இல்லை இது வந்து எப்பயா ரேராக நடக்கிறது? பரவாயில்ல சார், பச்சை குதிரை தாண்டுறாங்க சார். பச்சை குதிரை தாண்டுவாங்க? முடியுமா சார்? என் பொண்ணு தாண்டுதுன்னா என் உடம்பு என்னத்துக்காருது? ஏங்க உங்களை குனி வச்சு உங்க தாண்டுங்க சார். ஏங்க போய் சொல்லக்கூடாது, ஏங்க அப்பெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க? ஒரு 2-3 ட்ரை பண்ணியிருக்கேன் சார். ட்ரை பண்ணி சார், உண்மை சார், இதுலேருந்து போய் சொல்கிறது சார், இருக்கிறது சொல்கிறேன். ஒரு தவிப்பு இருக்குங்க உங்கள் பேச்சு, அதெல்லாம் அப்படின்னா. அதனால தான் இங்கே வந்ததே. தாண்டிருக்காங்க? தாண்டிருக்காங்க, 3 தடவை, வேறு 2 தடவை ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஓ, அதுவே போதுமே நீங்கள் சொல்லி முடியறதுக்கு. நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் சார், 2 தடவை. இல்லை அவங்க 2 தடவை ஃபெயிலியர்னா அது அவங்க ஃபெயிலியர் இல்லை, நான் ஃபெயிலியர். முடிஞ்சவனுக்குலாம் ஃபெயிலியர். ஆமாம். ஓகே, இது கொஞ்சம் மாற்றிக்கனா நல்லாயிருக்கும். ரொம்ப முடியல. நீங்கள் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கீங்க மேடம். என் பொண்ணுக்கு அப்பா இருக்கா சார் அவ பண்றா எனக்கு அப்பா இல்ல அப்போ அந்த பிளேஸ்ல இவர்தான் நான் பார்க்க முடியும் வேற யாரையும் கூப்பிட்டு நான் பண்ண முடியாதுல்ல இதுக்குன்னு கைத்தட்டுறீங்க மூவில பார்த்தா மட்டும் ரசிக்கிறோம் சார் மூவில அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாக்க ரசிக்கிறோம்ல செம்ம சீன் பா என்னமா பண்றாங்க அப்படின்னு ரியல் லைஃப்ல ஒரு வாட்டியா தானே செய்யலாம்ல எந்த படத்துல பச்சை குதிரை தானாங்க அதர்வா அவட சாங் ஒன்னு இருக்கு சார் அலுங்குற குழுங்குற பாட்டு தானே குற்றாலம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போகும்போது குழந்தைங்கள்லாம் கூட குளிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க, பட் அவங்கள வெளியே எடுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிகாஸ் ஃபாண்ட் ஆஃப் வாட்டர். அது ஒரு டாபிக். ரெண்டாவது டாபிக் வந்து இந்த வீட்டில் வந்து 11:30 to 1 நைட்டில் வந்து இது வந்துடக்கூடாது, குல்ஃபி ஐஸ். குல்ஃபி குல்ஃபி வேணும், குல்ஃபி வேணும் அப்படின்ட்டு நைட்டு நைட்டு 1 PM. ஆமாம், அப்போ தானே பசங்க தூங்கிடுவாங்க. அவங்க 2 சாப்பிட்டு போகிறாங்க. வேணும் வேணாம், நமக்கு மட்டும்தான் ஒன்லி. நீங்கள் வாங்குறது அவருக்கு ஒன்று கொடுப்பீங்களா? இல்லை இல்லை, எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான்? ஆமாம். யாருக்கெல்லாம் குல்ஃபி பிடிக்கீங்க? என்னங்க ரெண்டு கையும் தூக்கிட்டீங்க? சென்னையில் ஒரு குல்ஃபி ஐஸ் ரொம்ப ஸ்பெஷல், யாருக்கா தெரியுமா? பெசன்ட் நகர் பீச்சோ மெரினா பீச்சோ ஏமாத்திட்டே இருக்காரு. ஆக்சுவலாக நாகராஜா அந்த தாத்தா பேர், கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் கூட்டு போல. வெயிட்டிங். நீங்க கேட்ட அந்த மெரினா பீச் குல்ஃபி அவர்தான் வராரு. இறக்குப்பா குல்ஃபிய கொண்டாப்பா. வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? இவர் தான் நீங்கள் சொன்ன அந்த மெரினா பீச்சில் குல்ஃபி ஐஸ் விற்கிற ஸ்பெஷலிஸ்ட். இவர் ஃபோன் நம்பர் தான், நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. இது இப்போ குல்ஃபி ஐஸ் வேணும்னா எனக்கு நீங்கள் கொஞ்சம் பேர் உண்மை சொல்லணும். ஓகே, இவங்கெல்லாம் சொன்னாலாம் சப்ப மாட்டுருங்க, இதை விட நான் குழந்தைத்தனமாக இந்த விஷயம்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குல்ஃபி ஐஸ் வாங்கிக்கலாம். ஒரு உண்மைக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் வழங்கப்படும். ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கும் யூஸ்வலாக சாக்லேட் வாங்கிட்டு வருவேன் ஈவினிங் வரும்போது. சாக்லேட் ரெண்டு வருவீங்க? ஆமாம், டெய்ரி மில்க் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவேன். சில நாள் வந்து எனக்கு மட்டும் வாங்கிப்பேன், வீட்டில் எல்லாரும் இருந்தாங்கன்னா எனக்கு மட்டும் வாங்கிப்பேன். எல்லாரும் இருக்கிறப்ப? ஆமாம், தெரியாத வாங்கிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரூமில் போய் சாத்திட்டு இந்த டெய்ரி மில்க் சில்க் வாங்கிட்டு ஃபுல்லாக நல்லா ரசித்து அந்த கவரெல்லாம் விடாமல் ஃபுல்லாக நக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்மலை ஏறி நின்று ஃபுல்லாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து எல்லாம் தொடச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். ஸோ தனியாக போய் ஒத்தாலா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. இந்த பயலுங்க திருட்டு தரம்ப போய் தம்மடிப்பானுங்களே அந்த மாதிரி. அந்த சாக்லேட் ராப்பர் கூட கல்லப்படாது, நான் சொல்லுவா இது மாதிரி நான் வச்சிருக்க ராப்பர்லாம் ஹேண்ட் பேக்கில் போட்டுப்பேன். நாங்களாம் பிரச்சனை பண்ணால் தடையம்லாம் பண்ணுவோம், பஸ் கண்டே பிடிக்கப்படாது. ஓகே வாங்கிக்கங்க. ஏங்க ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு குல்ஃபி கிடைக்குமாங்கிற லெவலுக்கு வந்துருச்சாங்க பக்கத்தில் நிற்க போய். அடுத்தது எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும், ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அது எந்த தண்ணியில பண்ணாங்களோ அதெல்லாம் இதே இருக்காது, குவாலிட்டியே இருக்காது. நான் குல்ஃபி பத்தி கேக்கல, குல்ஃபி சிறு குறிப்பு வரைக்கும் கேக்கல. அதாவது என் ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணுவாப்ல குழந்தைத்தனமானு சொல்றாங்கல்ல, அதை விட நான் இதெல்லாம் கூட பண்ணுவேன் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை சொல்லிட்டு இருந்து வாங்கிக்கலாம். அதாவது எனக்கு ரெண்டு கையிலையும் குல்ஃபி வச்சு சாப்பிட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு குல்ஃபி கேட்கறதுக்கு இவ்வளோ சீனா ஒன்றுதான். இல்லை அவர் வந்து வாங்கியே கொடுக்க மாட்டார், நாங்கள் குல்ஃபியே வந்து அவருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வாங்கி சாப்பிட்டதே கிடையாது.
வாங்கி கொடுக்கவே மாட்டாரு. ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுப்பாரு, மேக்னம்லாம் வாங்கி கொடுப்பாரு. பட் வந்து நான் சொல்லுவேன், ஒரே ஒன்று மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதெல்லாம் முடியாது, அது நல்லாவே இருக்காது, நான் சாப்பிட்ருக்கேன் உனக்கு தெரியாது, நீ சாப்பிட்ருக்க மாட்டே அப்படின்னு சொல்லுவாரு. இந்தாங்க வாங்க குளிப்பி வாங்கி வாங்கிக்க வாங்கிக்க. இப்போ ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கம் உங்களுக்கும் வாய் ஊறுது. வாங்கிக்கங்க, ரெண்டு கிலோ வாங்கிக்கல, பரவாயில்ல வாங்கிக்கங்க, ஒன்று கொடுங்க கொடுங்கண்ணா கொடுங்கண்ணே. தேங்க்யூவா, சந்தோஷமா. என் பையனை வந்து காலையில் எழுப்புறதுக்கு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி பேசுவேன். ஹட்டோரின்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்க அவனோட தம்பி ஷின்சோ, அவனோட கேரக்டரில் பேசி எழுப்புவேன். எப்படி எழுப்பீங்க? ஹட்டோரி அண்ணா, ஹட்டோரி அண்ணா, சீக்கிரம் எழுந்துருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஓகே, வேற வேற. ஆனால் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடுங்கம்மா, பாவம் பக்கத்தில் ரெண்டு குல்ஃபி வச்சுட்டு நல்லா அந்த பொண்ணு பெருப்பேத்து. ஆக்சுவலாக பைக்கில் போகும்போது வந்து பசங்க, அவர் ஓடிட்டு இருந்தால் பின்னாடி ரெண்டு பசங்க, அதுக்கப்புறமா நான் உட்காந்துருக்கும் போது பசங்க கூட ஃபஸ்ட்டு கத்த ஆரம்பிக்காது, ஃபாஸ்ட்டாக போகும்போது ஏன்ற கத்த ஆரம்பிக்கிறது நான் தான். மூணு பேரும் ஏன்னு கத்திட்டே தான் பைக்கில் போயிட்டு இருக்கப்போ பண்ணுவாங்க சார் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபேஸ் வச்சுருக்கீங்க, ரொம்ப பாவமாகவே இருக்காது. எப்போதும் செய்வாங்க சார், இதாக பண்ணுங்கள் சார், ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு குல்ஃபி தான் கொடுக்கலாம், கொடுங்க. எனக்காவது ஒன்று கிடைக்குமா? கண்டிப்பாக இருக்கேன், நமக்குள்ளே வச்சுருக்கோம் அது. கஸ்டமர் வச்சு சார், உங்களுக்குலாம் கிடையாது, கொண்டே கொடுங்க, யாருக்கும் குல்ஃபி கிடையாது. ஆக்சுவலாக நான் ஐஸ்கிரீம் கேட்டேன், ஹஸ்பண்ட் வாங்கி தரலன்னா அவர்கிட்ட நான் டூ விட்டுருவேன். இப்போ நீங்கள் தராதனால நான் உங்ககிட்டயும் டூ விட்டுருவேன். ஆமாம் பரவாயில்லம்மா, ஆமாம் ஒரு இதுக்காண்டியா எடுங்க, இதில் டூலாம் வேறு விட்றாங்கிறாங்க. ஆ ஆ பழம் விட்டாச்சா? இப்படி பழம் விடணுமா, இப்படி பழம் விடுறதா, இப்படியா இப்படி பண்ண? அடுத்து பார்க் பையனை கூட்டிகிட்டு போனேன்னா, ஆக்சுவலாக எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, நானும் சேர்ந்து அவனோட சேர்ந்து சறுக்கு மரம்லாம் ஏறி அவனோட சேர்ந்து நானும் இறங்கிட்டு. ஸ்லைடிங்லாம் இறங்குவீங்களா? ஆமாம் சறுக்குலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், சறுக்கு மரம் ஏறாமல் இருக்க முடியுமா சார்? அது ரைட்டு, அது நம்முடைய தார்மீக உரிமையா இல்லையா? வாங்க. டெடி பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டெடி பேர் என் பெரிய பொண்ணு சின்னவளாக இருந்தபோது எடுத்துகிட்டு போய், எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் காணா போட்டா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப சோகமாக இருக்கேன்னு இவர் வாங்கி கொடுத்தார். ரெண்டு டெடி பேர் இருக்குது, இன்னும் நான் சீக்ரெட் டோரில் வச்சு நான் தான் விளையாடுவேன் தர, என் பொண்ணுக்கோ பையனுக்கோ காமிக்க மாட்டேன். உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த டெடி பேர் காட்ட மாட்டீங்க? இல்லை, அவங்க டாய்ஸில் தான் விளையாடணும், என்னோட டெடி பேர் எனக்கு தான். அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எடுக்க முடியாது, நான் சீக்ரெட் டோரில் லாக்கில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, டெடி பேர் மாதிரி இருக்க அந்த ஒட்டுமொத்த குல்ஃபி பானையும் உங்களுக்கு கொடுக்கலாம் தான், பட் நிறைய குல்ஃபி இருக்கிறனால ஒரு குல்ஃபி வாங்கிக்கோங்க. வாங்க சொல்லுங்க. வண்டியில் போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா கத்துறது, விசில் அடிக்கிறது. விசில் அடிப்பீங்க? ஆ, ரோட்ல போறவங்க யாரனா பார்த்து கிண்டல் பண்றது, இதெல்லாம் கூட நடக்கும். ஒரு பையன் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே ஒரு பொம்பளை புள்ள பண்ணிட்டா, ஒரு பையன் தான் என்ன பண்ணுவா? இது கேர்லி விளையாட்டு இல்ல, ரவுடி விளையாடுற போற வரவன வம்புளுக்குறது. விசில் விசில் அடிப்பீங்களா நீங்க? ஆ அடிப்பேன். அடிங்க பாப்போம். ஐயோ, நீங்க ஒரு பீட் ஒன்று இருக்கு, நீங்கள் வந்து அதுக்கு அது விசில் அடிக்க முடியுமா அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி? ஒருவேளை கரெக்டாக அடிச்சிங்கன்னா இன்னொரு குல்ஃபி கிடைக்கும், அதுக்காக தான் கேட்குறேன். ஓகேயா? ஓகே, பக்கத்தில் இருக்க அவங்கள்ட்ட கொடுங்க, நீங்கள் சாப்பிட்றக்கூடாது சரியா? ஆ வாங்கி வச்சுப்பாங்க. ஆ மைக்கு கொடுங்க. ஆ மைக்கு பிடிச்சிக்கோங்க, மைக். ஆ ஆ மைக் பிடிச்சிக்கோங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் பிரீமியம் வேர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் பிரீமியம் வேர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி.
இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த யங் கப்பல் அல்லது கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் ஆனவங்க கூட அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப கேர்லி கேர்லியாக குழந்தைத்தனமாக துரு துருன்னு ஒரு ஒரு குறியீட்டுக்கு சொன்னால் நம்ம இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்தில் வர ஜெனிலியா மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம், கரெக்ட் தானே? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்கள பார்ப்பாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? மனைவி இப்படி துரு துருன்னு குழந்தைத்தனமாகவே கொஞ்சம் பெரியவங்களை ஆன பிறகும் இருக்கிறத அவர்களுடைய கணவன்மார்கள் எப்படி பார்க்குறாங்க, இவங்களுக்குள்ளே எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த ஷோ தொடர்ந்து பேசுவோம். சார், பீச்சுக்கு போனா இந்த மணல் எல்லாம் திரட்டி கோபுரம் மாதிரி செஞ்சு அப்புறம் அந்த சங்கெல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணிட்டு அதுல கீழே வந்து வழி வச்சு அந்த சைடு ரெண்டு சைடும் ஓபன் வச்சுட்டு இங்க இங்க கை கொடுத்து அங்க அவங்களுக்கு கை கொடுக்கணும். ரெண்டு பேர் கை கொடுத்துப்பீங்க? ஆமா. அதுல ஒரு ஜாலி. இல்ல உங்களுக்கு ஜாலி தாமா? அந்த மாதிரியான தருணங்கள்ல எப்படி இருக்கும் சார்? கொஞ்சம் நம்மள யாராவது பார்த்துருவாங்களோ, யாருமே இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். எனக்கும் அவர் தான் பஞ்சாயத்து பண்ணி வைப்பாரு. வேற ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றது, ரூல் வேற பேசுறாங்களே. வாங்கிக்கங்க, ஒன்னு வாங்கிக்கங்க. வேற யாருக்காவது வேணுமா குல்ஃபி? கரெக்டா சொன்னா தருவோம். ஒவ்வொரு குல்ஃபிக்கு இங்க ஒவ்வொரு புருஷனை நெஞ்ச புடிச்சுக்கிறாங்க, என்ன சொல்ல போதோ தெரியல. ஸ்கூல் டீச்சர்னா? ஸ்கூல் டீச்சர் வேறையாம்மா, நல்லதுமா. அது எப்படியும் பர்த்டே. நீங்க எதுவும் ஸ்கூல் டீச்சர் இல்லாமா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா? பர்த்டேஸ் அது இதுன்ட்டு எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 5 சாக்லேட் ஆச்சும் மினிமம் வரும். மற்ற டீச்சர்ஸ்லாம் எடுத்து பேக்கில் வச்சுப்பாங்க, வீட்டில் இருக்க குழந்தைங்க கொடுக்கலான்ட்டு. நான் வந்து எப்போ வருதோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவேன், ப்ளீஸ் டோன்ட் மைண்டுன்னு சொல்லிட்டு நானே சாப்பிட்ருவேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே சாப்பிட்ருவேன். என்னால் கண்ட்ரோல் கிளாஸ் ரூம்லேயே சாப்பிட்ருவேன். ரொம்ப முடியல கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் கிளாஸை விட்டு எப்போ வெளியில் வரணும் அப்போ சாப்பிட்ருவேன். ஒரு குல்ஃபி கொடுத்துருங்க. எத்தனை வருஷமா குல்ஃபி இது பண்ணுறீங்க? அப்பா தொழில் சார். என்னோட ஒர்க் விஷயமா போயிருந்தேன். அப்போ வந்து நானும் வரணும் அப்படின்னு குழந்தை மாதிரி அடம் பிடிச்சி வந்தே ஆகணும் அப்படின்னா, இல்ல இங்க பாசிபிள் இல்ல, நான் தனியா இங்க தங்க முடியாது, பசங்களோட சேர்ந்தா தங்கும் வர முடியாது, இல்லை அவங்க ஃப்ரெண்டு வீடு அங்கே இருக்குது, அவங்களும் ஒய்ஃபை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறதுல கூட அவங்க அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்காமல் சின்ன பிள்ளை மாதிரி நானும் வருவேன், ஊர் சுற்றுவேன் அப்படின்னு. ஏமா அப்படி இடம்பெறீங்க? இஸ் வாக்கிங் என்னவா இருக்கீங்க சார் நீங்கள்? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் ஒரு வாக்காக போகிறாரு, அவருடைய பிரான்ச் ஆஃபீஸ் ஆர் சம்திங் லைக் பெங்களூர் வேலையாக போகிறாரு. வேலையா தர்ஸ்டே ஃப்ரைடே தான், அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸ் வருது இல்லை, ஸோ நானும் பார்த்தது இல்லை, நான் வரேன் அப்படி சொன்னேன். பெங்களூர் போகிறப்ப மட்டும்தானா இல்லை எங்கே நீங்கள் போனால்? எங்கே போனாலும், எங்கே போனாலுமே குழந்தை மாதிரி என் பின்னாடியே தான் வருவாங்க. மேக்ஸிமம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் இருந்தது எங்கள் கூட தான், ஒரு 3 hours 4 hours தான் ஒரு நாளைக்கு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஆக்சுவலாக உங்கள் தியரி என்னன்னா, இங்கே இருக்கும்போது தான் எப்போதும் என் கூட இருக்கிறேன், அங்கே போகிறப்ப என்ன சேர்த்து ஃப்ரீயாக விட அதானே? ஆமாம். ஏன் அப்படி அவர் கூட இருக்கீங்களாமே? கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு, இருக்கணும் கண்டிப்பா. வெளியே போனா நல்லா பாத்துப்பாங்க. வெளியே போனா வீட்டுல இருக்கிறத விட வெளியே எங்கனா அழைச்சிட்டு போனா நல்லா பாத்துப்பாங்க. சோ அந்த ஒரு ஃபீல் வந்து ஐ லைக் இட் மோர். இல்ல வெளியில என்ன அப்படி கூடுதலா உங்களை பாத்துக்கிறாரு அவரு? நான் பசிக்குதுன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்றதுக்குள்ள வந்து கரெக்டா அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. சோ வாட் எவர் நான் கேட்கணும்னு இல்லை, சோ அதாவது கரெக்டா பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஃபேமிலியுடைய ஹெட் இல்லையா, நீங்கள் ஒரு குடும்பத்துடைய தலைவி, நீங்கள் பெரும்பாலும் எப்படி நினைப்பாங்க அப்படின்னு கேட்டால், இந்த செலவுகளை குறைச்சிக்கணும், வெளியில் தேவையில்லாமல் நீ வான்னு சொன்னால் கூட வேணாம் வேணாம் நீங்கள் போயிட்டு வந்துருங்க, சனி யார் இங்கேயே வேணாலும் வந்துருங்க, வெளியில் எதுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டிலே சமைச்சு சாப்பிட்ருவோம், அந்த மாதிரி தான் கொஞ்சம் பண்ணுவாங்க. நீங்கள் ஆப்போசிட்டாக இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ஜாய் பண்ண முடியும், மேபி ஃப்யூச்சரில் இல்லை. அதுக்கப்புறம் நான் அமெரிக்கா போயிடுவாரா? அப்படி சொல்லலை. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கறத விட குழந்தைய அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை வரல. இல்லை இல்லை
ஏன் அப்படின்னா இப்பயே வந்து சில நேரத்தில் சொல்லுவாங்க, குழந்தை எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் ஊர் சுற்றலாம் அப்படிம்பாங்க சில நேரத்தில். ஏன் அப்படி? அது அப்படிதான் சார். சரி ஓகே. பக்கத்தில் இவங்க அந்த சைல்டிஷா கேட்குற விஷயங்கள் சில நேரத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பஞ்சாயத்து வருது, எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் பஞ்சாயத்து வருது. என்ன அப்படி கேட்குறாங்க சைல்டிஷா கேட்குறது? ஏதாவது ஒரு பார்த்து இப்போ கபலி ஃபர்ஸ்ட் ஷோனாங்க, நான் சண்டை போட்டு டிக்கெட்டை வாங்கி படம் பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம். ஏன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமா? அதான் ஒரு ரகலையாக இருக்கும். போய் அதுக்கப்புறம் போனால் எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் பேசினா கூடம்மா பேசாதான். நீங்கள் யார் எனக்கு புரியல, பெரியவங்க குழந்தையோட வந்து நீங்கள் பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, அவர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, காலேஜில் யாருக்கு தெரியாமல் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டீங்களா என்ன? வேற பக்கத்தில் 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 நம்ம இந்த கேர்லி கேர்லி என்கரேஜ் பண்ணுறதுனால அவங்களோட டிபெண்டன்சி ஜாஸ்தி ஆகுது, இது அவங்களோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாகுது. செகண்ட் பாயிண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேச்சர் எப்படின்னா, வீட்டில் யாருக்காவது ஒரு விசேஷம் கேக் வெட்டுறோன்னா அவங்களுக்கு தனியாக வெட்டிடணும், அவங்களுக்கு தனியாக வெட்டிடணும். ஐ மீன் யாருக்காவது பர்த்டேனா இவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு கேக். இது ரெண்டு பேத்துக்குள்ளனா ஓகே, பட் வென் இட் கம்ஸ் டு சரௌண்டிங்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட. இன்னமும் இதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? அது ரொம்ப பிடிக்குங்க சார். பிடிக்கும். நீங்க சின்ன பிள்ளையா இருந்த வரைக்கும் அது ஓகே, இப்போ யூ ஆர் மேரிட் பெரியவங்க. அது அப்படிதான். என்னங்க அப்படிதானா? ஒருவேளை இல்லை இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க சார்? நாளைக்கு தான் எனக்கு சாப்பாடு கிடைக்காது. பஸ் இந்த ஜோக்கெல்லாம் ரொம்ப நாளாக அடிக்கிறீங்க. பஸ் எந்த பொண்டாட்டி சாப்பாடு போடாமல் இருக்குது இல்லை. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ அதுக்காக 450 கிலோமீட்டர் நான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு மூங்கால் வாங்குறதுக்காக இங்கேயிருந்து 450 கிலோமீட்டர் போனே முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுனே சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு பிடிச்சது எல்லா விஷயமும் நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து அதெல்லாம் புரியல. அவங்க நீங்கள் உங்கள் லவ் அண்ட் ரொமான்ஸை காட்டுறதுக்காக நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, இல்லை அவங்க அடம்பண்ணாங்கன்னு போயிட்டு வந்தீங்க? இல்லை லவ் அண்ட் ரொமான்ஸும் அதுவும் இருக்கும். நான் கேட்குறது வேறு. இல்லை அதுவும் இருக்கு. பார் உனக்காக மூங்கால், ஏன்னா நீங்கள் சொல்லலே தெரியுது இது. பார் உனக்காக மூங்கால் வழங்க 450 கிலோமீட்டர் ஏங்க முக்கத்து கடையில் விற்கிது மூங்கால். ஆனால் இல்லையா அவங்க அவங்க வீட்டுக்கிட்ட பண்ணுற மாதிரி அந்த டேஸ்ட் இல்லையா? அப்போ அவங்க வீட்டுக்கிட்டே நீங்கள் போய் இருந்துட வேண்டியதான் வீட்டோட மாப்பிள்ளையா. இப்போ நீங்க நெருக்கடி கொடுத்ததனால தான் அவர் மூங்க தாள் வாங்க போனாராமா? நான் எது கேட்டாலும் வாங்கி தந்துருவாங்க. சரி, கிடைக்கலனா ஒரு மாதிரி ஆயிரும், அதனால தான் வாங்கி தந்துருவாங்க. நீங்களா நிறுத்த வேண்டியதுனே, இதுக்காக ஏன் போறீங்கன்னு சொல்ல வேண்டியதுனே. அது அடிக்கடி கேட்க மாட்டேன், எப்பயாவது தான் கேட்போம். ஒரு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணா தான் போய் மூங்க தாள் வாங்க முடியும். நீங்க அப்ப சொல்ல மாட்டீங்களா பரவாயில்லங்க நான் இங்கேயே கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அல்லது அடுத்த நம்ம மதுரைக்கு போறப்ப வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னது இல்லையா? சில டைம் சொல்வேன், நான் ஆசைப்பட்டேன் அதனால வாங்கிட்டு வந்துருவாங்க. நீங்க ஆசைப்பட்டதுனால அவர் வாங்கிட்டு வராரா, நீங்க அடம் பண்ணதுனால அவர் வாங்கிட்டு வராரா, இவ்வளவுதான் எனக்கு இப்ப தெரியணும். ரெண்டுமே சார். இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒய்ஃப் வந்து என்னதான் பிடிச்சிருக்கட்டுமே, நீங்க இருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 8 இயர்ஸ். 8 வருஷம் ஆச்சா பாஸ்? மதுரைக்கு என்ன சீசன் டிக்கெட் வச்சிருக்கீங்களா? ஓப்பனா சொல்றா, அவளோட மனசுல என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே நான் செஞ்சிருவேன். டு பீ ஃப்ரங்க், அவ என்ன நினைச்சாலும் செஞ்சிருவேன். இதில் வந்து ஒரே ப்ராப்ளம் இருக்கு எங்கள் வீட்டில். என்னன்னா, அப்படி அவங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்க ஆசைப்படுறதுலாம் நீ அப்படியே செய்ய தான் போகிறீங்க. அவங்க நினைக்கிற செய்யலைன்னா அதுக்கப்புறம் என்ன வருது? பஸ் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை பஸ். நீ உங்களை உங்களை நான் எப்படி பிக்சர் பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் செல்லம் கொடுத்து உங்கள் பொண்டாட்டியை கெடுக்குறீங்க. நான் அப்படி தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஆ ஆமாங்க. இதாக இருக்குது. நீங்கள் என்னென்னு கேட்டால், ஒரு பக்கம் ஊரே கொஞ்சிற புருஷனாக இருக்கணும்னு வேற ஆசையாக இருக்குது. ஒரு விஷயம் தவறுன்னு நீங்கள் உணர்கிற போது வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க சார். அவ்வளவுதானே? மூஞ்சி தானே தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களால தாங்க முடியாது சார். என்ன தாங்க முடியாது? யாரால? அவங்களால. இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு நியூ ஜென்ரேஷனுடைய சிக்கல் எங்களுக்கு தோணுது. என்னன்னா, யூ வாண்ட் டு பி எ வெரி குட் ஹஸ்பண்ட், ஒரு ஹீரோயிஸ்டிக் ஹஸ்பண்டா இருக்குன்னு பாக்குறீங்க. ஆக்சுவலா எங்க அப்பா வந்து எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பயங்கரமா சண்டை போடுவாங்க, செம்மாட்டி அடிப்பாங்க எங்க அப்பா. ஸோ தட் அது மாதிரி வந்து நம்ம வளரக்கூடாது, நம்ம அந்த மாதிரி ஆகக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ஒய்ஃபை பார்த்துக்கூடாதுன்னு அது வந்து எனக்குள்ளே அது ஓடிடுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம் சொல்லுங்கள். இட்ஸ் ரெஸ்பெக்டபிள். அதாவது ஒரு வீடுனா மனைவி அவன் அடிக்கக்கூடாது, அந்த வீடு சந்தோஷமாக இருக்கணும், மனைவி சொல்லுடைய விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு நல்ல ஒரு சேவியர் மாதிரி இருக்கணும், ஒரு நல்ல லவபிள் பர்சனாக இருக்கணும்னு மைண்டில் தோன்றப்போ இட்ஸ் குட், ஒரு குட் ஃபேமிலிக்கான சைன் தான்.
பேரலாக நம்ம இன்னொன்னையும் யோசிக்க வேண்டியிருக்கு. எங்கே தவறோ அங்கே தவறுன்னு சொல்கிறதும் கூட ஒரு குட் ஃபேமிலியில் ஒரு லீடருக்கான தகுதி தான். எஸ் எஸ் அஃப்கோர்ஸ் ரைட்டா. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை அறியாமல் ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் இவங்களுக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்கலனா, இவங்க அடம் பண்ணுறப்பெல்லாம் கூட அன்பின் பெயராலோ அல்லது அவங்க முகத்தை வாடிடக்கூடாதுங்கிற பெயராலோ நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் உங்கள் பிள்ளைய நீங்கள் அடிக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக உங்கள் பிள்ளைய நீங்கள் அடிக்கிறது இவங்க மேலே வெளிக்காட்ட முடியாத கோபத்துடைய அவுட்லெட். நீங்கள் அவங்கள வந்து மூங்கதாலாம் சாப்பிடாதுன்னு சொல்லலாம். ஜெசிந்தா போய் மூங்கதாலாம் 490 கிலோமீட்டர் வாங்க முடியாம, ஒருவேளை நான் அவர் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்னம்மா பண்ணியிருப்பீங்க? நானும் கூட ஊஞ்சல் விளையாடணும், கூட சர்க்க மரம் விளையாடணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நான் அந்த டைமில் வந்து நான் போய் விளையாட முடியாது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்தா எதாவது நம்மள ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு. பட் அந்த டைம் வந்து நீங்கள் வேண்டாம் நம்ம போகலாம் அப்படின்னு கேட்க மாட்டேன், அடம்பிடிப்பாங்க. அது நிறைய நிறைய டென்ஷன் நமக்குள்ளே இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க்கு வீட்டு ஒர்க்கு, அதோட அந்த அந்த டென்ஷன் எல்லாம் போயிடுது. நம்ம ஊஞ்சல் ஆடுறோம், சர்க்கு மரம் விளையாடுறோம் அப்படின்னா அதோட அந்த நான் கேட்கறேன், தர மெனி வேஸ் உங்களை டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இன்னைக்கு இருக்கு. உட்காந்து ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்கலாமே, வாட் ஹேப்பன் இன் மை ஆஃபீஸ் டுடே, என்ன ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, அதுல உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கலையா? அதுல ரிலாக்ஸேஷன் கிடைக்குதா இல்லையா கனவட்ட பேசுறப்போ? கிடைக்கும் சார். ஓகே, அப்புறம் அதை தாண்டி இது உங்களுக்கு தேவைப்படுது, ஒய் யூ லைக் திஸ், ஏன் இது வேணும்? அவர்கிட்ட பேசினா நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறோம், அதுக்கு மேல சந்தோஷம், உள்ளிருந்து ஒரு சந்தோஷம் வேணும் இல்லையா? ஸோ அதனால அவரும் சேர்ந்து அவரையும் கூப்பிட்டுட்டு விளையாடுவோம். ஸோ அவரையும் கூப்பிட்டுக்கணும் தான் சார். ஸோ ஒரு இன்னர் ஹாப்பினஸ் வந்து அந்த மாதிரி நீங்களா இருக்க இடம்னு தோணுதா? அது மாதிரி இருக்கப்போ கண்டிப்பா அதை வந்து என்ன சொல்றது, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம எந்த அளவு லவ் பண்றோமோ அந்த அளவு நம்ம குழந்தையா மாறிடுறோம், அதுதான் உண்மை. உங்களுக்கு அந்த ஊஞ்சலில் ஆடுகிற போது என்னெல்லாம் மைண்ட்ல ஓடும்? நான் அப்படியே பறக்கிற மாதிரி தோணும் வானத்துல. ஸோ என்னவே மறந்துடுவேன் நான், எந்த தாட்டுமே வராது, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட். என்னை ஆட்டுறதுக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு. ஓ, நானும் என் அசிஸ்டண்ட் மட்டும் இருக்கோம், பின்னாடி ஒரு ஆள் இருக்காப்ல. உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத, தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஊஞ்சல். ஊஞ்சல் 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 பக்கத்தில் சார். டிவியில் ஏதோ பீட் சாங்ஸ் வந்துச்சுன்னா அவங்க அவங்களுக்கு தெரியாமல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் இருக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம பசங்க பார்க்கறதில்ல சார். ஸோ நம்ம என்ன நம்மளோட ஆக்டிவிட்டீஸை நம்ம பசங்க வாட்ச் பண்ணுறதுனால, ஸோ நம்ம கரெக்டாக பிஹேவ் பண்ணணும் பசங்க முன்னாடி அப்படிங்கிறதான் சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு தப்புன்னு தெரியல சார். டான்ஸ் ஆடினா என்ன இப்போ தப்பு, அதுபடி ஆடிட்டு போகுது. டான்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப லவுடாக பேசுறது அது பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த வீட்டில் என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தமாக இருக்குது. ஸோ அந்த இதை நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம பேர் கெட்ட பேர் ஆகிடக்கூடாது இல்லையா? நம்ம நாலு பக்கத்து வீட்டில் சண்டை போடும்போது என்ன இந்த வீட்டில் இப்படி இருக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கே அப்படின்னு நம்ம அந்த ஃபேமிலியை பற்றி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அதே மாதிரி தானே நம்மளை பார்த்து மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது கரெக்ட். நான் கமெண்ட் அடிச்சிருக்கேன், பொம்பளை கத்திகிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு வேலையில் நான் கமெண்ட் அடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த கமெண்ட் வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தவிர. நம்ம அந்த நேரத்தில் மறந்துடுறோம் இல்லை, அதான் சொல்கிறேன், அதை நான் மறந்துடுவேன் இல்லை, அது எனக்கு மைண்ட்லேயே கிடையாது. ப்ராப்ளம் இப்போ என்னன்னா அந்த கமெண்ட் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், அவருக்கு பிரச்சனை இருக்கு, அவருக்கு பிரச்சனை தான். இப்போது ஒரு சின்ன இதுக்கு சொல்கிறேன், இதுவும் அதுவும் ஈக்குவலான கம்ப்ளைண்ட் கிடையாது. இருந்தால் நான் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் குடிக்கிறவர்னு வச்சுக்கோங்களேன், குடிச்சிட்டு ஃப்ளாட்டில் ஏறி வராரு, லிஃப்ட்டில் வரையில ஒருத்தர் நின்றுடே அப்படின்ட்டு வராரு, அவர் குடிக்கிறது அவர் சுதந்திரம், அவர் காசு அவர் குடிக்கிறார், ரைட்டா? இதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். அப்புறம் என்ன? இல்லை ஆக்சுவலாக அவர் அந்த அந்த ஸ்டேஜில் தான் இருக்காரு, என்னை எப்படியாச்சும் அந்த இதுலேருந்து ஸ்டாப் பண்ணணும். மைண்ட் ஒருத்தனை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா ஆமாம், ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை, உண்மையாக டிஸ்டர்ப் சார். நான் வந்து ஃப்ரான்கா சொல்ல போனால் 50%, 8 இயர்ஸ் கல்யாணம் ஆகிட்டு 50% நான் என்னை குறைச்சிருக்கேன். பட் இந்த 50% உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல பாஸ். இல்லை, அதே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு. நான் அதை பார்க்குறேன் டெய்லி, குறைச்சிருக்காங்க சம்டைம்ஸ், அதை அவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஃபர்தராக அது இல்லை, அவங்க குறைச்சதே அவங்க சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னா அவங்க எவ்வளோ குறைச்சிருக்காங்க. இல்லை சார், அதான் நான் பார்க்குறேன் இல்லைங்களா, 50% குறைச்சதே சில நேரத்தில் நினச்சா சார் நம்மளை நம்ம இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருது. அந்த 50%க்கே என்ன நான் இழந்துட்டனோன்ற ஒரு ஃபீலிங் வருது. ஒரு ஒரு நாள் சண்டை போட்டு ஒரு உரம் பேசாமல்லாம் இருந்தோன்னா நம்ம
சிரிப்பு காண போயிருச்சோ, நம்ம மொத்தமா மாறிட்டோமோ, நம்ம நம்மளா இல்லையோ, இப்படிலாம் தோணுது. அந்த 50%க்கே ரொம்ப டவுன் ஆன மாதிரி தோணிடுது. வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா. வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் பிரீமியம் வேர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நான் என்னை 50% குறைச்சிக்கிட்டாலும் கூட, நான் நினச்சப்ப சிரிச்சுக்கிட்டு, நான் நினச்சப்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு, நானே நானாக வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை நான் ஒரு 50% குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ஆளாக இருக்கப்ப எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை. ஃபேமிலின்னு வரும்போது அப்படிதான் வர வர அந்த வழி பெரிய வழின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவங்க சதம் படிச்சிருச்சா பக்கத்து இருக்கிற தப்பாக நினச்சிருவானே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்படுற வழி பெரிய வழியா? எது இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணும். உண்மையா சொல்லுங்க, நான் கேட்கறதுக்காக சொல்ல வேணாம். இல்லை அவள் அப்படி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும் போது, அவங்க ஃபேஸை பார்க்கும்போது அவங்க அப்படி இருந்தா பரவாயில்லன்னு தான் தோணும். ஜென்ரலாக பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் ஒரு குட் ஃபேமிலியா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், நம்ம பசங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. யூ ஆர் ரெடி டு அக்செப்ட், பட் அதை உங்களால ரியாலிட்டியில அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே, ரெண்டு பக்கமும் அதே ப்ராப்ளம் தான் சார். ஐம் ரெடி டு அக்செப்ட், ஐம் ரெடி டு சேஞ்ச், பட் அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அப்படியே பீரியட் அழுக வரும் ஒரு சில சமயம் நினைச்சா, நம்ம நம்மளா இல்லை அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெளியில் லெட் அவுட், எனக்கு லெட் அவுட்லாம் குறைச்சிட்டேன் நான். ஸோ ஃபேமிலி, வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், பசங்களை பார்த்துக்குறோம், அப்படியே மாறிடுச்சு இல்லையா லைஃப். ஸோ நம்மளோட என்னோட சின்ன வயசு பழக்கத்தெல்லாம், சின்ன வயசு இதெல்லாம் குறைச்சிட்டேன் நான். அடிக்கடி ஊருக்கு போவோம், ஊருக்கு கூட போக முடியல அந்த அளவுக்கு. ஃபேமிலி லைஃப் அப்படிதான் மாறிடுச்சு. ஸோ நம்ம மாதிரி ஆகணும். சரி, அது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ரியாலிட்டியில் நீங்கள் அப்படியே இருக்க முடியாது. நீங்கள் அப்படி மாற பிரயத்தனை பண்ண மாட்டேங்கிறீங்க. மாற கஷ்டப்படுறேன் சார், நான் மாற ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஒரு பாயிண்டில் வந்துட்டு நம்ம மாறி என்ன பிரயோஜனம், பெருசாக என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நம்மளுக்கு தான் நம்ம ரொம்ப யோசிப்போமே, ரொம்ப ஃபிலாசபிக்கலாக யோசிப்போம், நம்மளுக்கு நம்மளே பேசிப்போம். ஆக்சுவலாக இந்த ரோல்ஸில் ஏன் ஹாப்பி இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு கொஞ்சம் ஃபேக்காக கூட இருக்கட்டும், பர்ஃபெக்டா அல்லது வந்து ஒரு மெச்சூர்டு மதராக இருந்தால் ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு எப்படி டிசைட் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னா ஐ வில் நாட் பி த சேம் அண்ட் ஐ கேன் நாட் ஹேண்டில் திங்ஸ் ஈஸிலி. இப்படி வச்சுக்கோமா, பக்குவம் மகிழ்ச்சி தராதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? பக்குவம் மகிழ்ச்சி தராதுன்னா பக்குவம் வந்துட்டு இது 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 இப்படி இப்படி தான் புரிஞ்சிருச்சு. ஹவ் டு யூ நோ? அதுக்கப்புறம் பக்குவம் வந்துச்சுன்னா அது புரிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப பக்குவப்பட்ட ஆள். ஏன் பக்குவப்படாத ஆள் மாதிரியே பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு புரியல. நான் பக்குவப்பட்ட ஆளுன்னா எனக்கு என்ன, என்னோட சரௌண்டிங் வர வரைக்கும் எனக்கு என்னென்ன ஏது எதுன்னு தெரியும், அவ்வளோதான். இது வந்துட்டு நான் பக்குவப்படாத மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு புரியல உங்களோட க்வெஸ்சன். சரி, நான் இப்போ ஒரு க்வெஸ்சன் கேக்குற, உங்கள் வீட்டுக்காரோட நீங்கள் பக்குவப்பட்டவங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்புறம் இல்லை, நீ நான் பக்குவப்பட்டவங்க தான், ஆனால் என்னோட பிஹேவியர்ஸ் வந்துட்டு சொல்கிறேன், மேபி வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. தட் இஸ் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ, நீங்கள் இந்த கேர்ளி கேர்ளினஸ்ங்கிறதே ஒரு அசெட் மாதிரி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதில் தான் ஹாப்பினஸ் இருக்குன்னு நீங்கள் நம்பிட்டீங்க. ஸோ நான் இதுக்குள்ளே இருக்கணும், இதை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுங்கிற பயம் உங்களுக்கு நிறையா இருக்குது. இதை இதை தாண்டிட்டு ஹாப்பி இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் சத்தமே இல்லாட்டி கூட நம்ம ஹாப்பியாக இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கான ரீசன். பட் யூ நீட் டு ரீகன்சிடர் பிகாஸ் யூஆர் மெச்சூர்டான டு ரீகன்சிடர். அதான் சொல்கிறேன், இப்போ இதுவே உங்களுக்கு பாரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேர்ளி கேர்ளியாக இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்? சில இடத்துல அவங்கள வந்து அந்த இடத்த அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்ற போது தான் அது கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ வெளியே போகிறோம், ரொம்ப கொஞ்சம் இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ணால் நாலு பேர் இருக்காங்க, ஊர் உலகத்தில் எப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இடம் பொருள் ஏவல்னுவாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சைலண்ட்டாக தான் பெட்டராக இருக்கும், நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துப்போம். ஏன்னா நம்ம தான் சேஃபை பற்றி பேசிக்காக இந்த மாதிரி கொஞ்சம் இன்னசென்ட்டாக அப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கும், கொஞ்சம் வம்பு தூட்டுருவாங்க. அந்த வம்பு பயம் நம்மளுக்கு தான் இருக்குது, அவங்களுக்கு இருக்க மாட்டேது பயம். நம்ம தனியாக போகும்போது ரொம்ப ஜாலியாக கத்திட்டு போவோம், கூட ஒய்ஃபு அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது, நாளைக்கு வந்து நம்ம ஒரு டென்ஷனாக இருக்கும். நமக்கு எப்போதுமே ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்கும். இல்லை, ஷி வாஸ் டூ மச் இன் டு ஷெல். அவளோட டிசிஷன் மேக்கிங்கே ரொம்ப கொஞ்சம் பல சமயங்களில் என்னையே ரொம்ப டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாலு புடவை இருக்கும், நீ எது வேணால் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோன்னு அப்படி கேட்க மாட்டான், இது பிங்க் கலர் எடுக்கட்டுமா, எல்லாத்தையும் என்கிட்டே கேட்டுட்டுருப்பா. இல்லை, அது சும்மாவே எல்லா விஷயத்துக்குமே வந்து நீ குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாத, குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணாதேன்னு சொல்லியே நம்ம அது ஒரு கில்ட் ஃபீலிங் மாதிரி ஆகிட்டு வருது. இவர் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணுறவரே. ஆக்சுவலாக மித்தவங்களுக்குனால எந்த பிரச்சனையும் இல்லை, இவருக்கும் எனக்குமான பிரச்சனை தான். இவர் ஒரு மெச்சூர் பர்சனாக இருக்காரு, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக பிஹேவ் பண்ணுறது வந்து அவருக்கு எனக்கும் சிங்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார் போல.
நான் அப்படி கிடையாது. நான் சில டைம் வந்து ஆஃபீஸில் நான் ஒரு விஷயம் ஒரு காமன் ஃப்ரெண்ட் கூட பேசியிருப்பா, ஃபோனில் பேசியிருப்பா, அவரோட கிளாஸ்மேட்டாக இருப்பான். ஆனால் மொத்தத்தையும் ஒப்பிப்பா, நான் அவங்ககிட்ட நான் என்ன பேசினேன், எது பேசினேன், அந்த பையன் இதை சொன்னா அதை சொன்னால் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையே. நான் எனக்கு வந்து அது விஷயமே கிடையாது, இல்லை அது ஒரு விஷயமே இல்லை. பட் அது நீங்கள் கேட்கல, அவங்க சொல்ல. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, என்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லுங்கிற அவசியம்லாம் கிடையாது. யூ ஆர் அன் சிங்கிள் இண்டிவிஜுவல் ஃபார் பெட்டர் ரீசன்ஸ், யூஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த லெவலுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறீங்க, அவங்க அதை லவ்லியாக பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சம்மா நீ சொல்லு, அதை நான் போட்டுக்கிறேன். ஏய், உன் டேஸ்ட்ல நான் தலையிட மாட்டேம்மா. அந்த ரேஞ்சுக்கு நீங்க திங்க் பண்றீங்க, அதன் மூலமா நான் சப்ரஸ் பண்ண மாட்டேன் உன்ன. உன்னுடைய சுதந்திர வெளிக்குள் வருகிற ஒரு ஜீவன் அல்ல நான். இந்த டோன் இல்ல அவங்க. ஓகே ஓகே, நீங்க மெச்சூரிட்டிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலிசத்தை சப்போர்ட் பண்றது மட்டும் கிடையாது. மெச்சூரிட்டிங்கிறது என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளுதல் தானே. அவங்க ஷீ வாண்ட்ஸ் டு பி எ கிட், அதுக்கு ரீசன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பட் நீங்க ரொம்பவும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் எனக்கு தோணுது. அப்புறம் அடுத்த மேட்டர் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இந்த குல்ஃபி ஐஸ் மாதிரியே ரொம்ப கஷ்டம். சத்யன் தட்டில் படத்துக்கு போயிட்டு பாப்கார்ன் ஒன்று வாங்கியார சொல்லுவாங்க நம்மள. ஓகே, நீங்கள்லாம் மூங்காலே வாங்கின ஒரு பாஸ், பாப்கார்னுக்கே தலையில் எப்படி வச்சுக்கிறீங்க? இந்த கேர்லி ஒய்ஃப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாங்கி சொல்லுவாங்க. அதுக்கு இந்த இதெல்லாம் வேற போட சொல்லுவாங்க, ஸ்பைசஸ் அந்த இது, அதெல்லாம் வேற கரெக்டாக வேற போடணுமா? கரெக்டாக அது மாதிரி யாருக்கு போட தெரியும்? அவங்க அதாவது அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டே சொல்லி இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு கரெக்டாக யாருக்கெல்லாம் போட தெரியும்? மைக்கை கொடுத்துருவாங்க, வாங்க மேலே வாங்க. யார் ஃபஸ்ட் பண்ணுறீங்க? ஆ, நீங்கள் பண்ணுறீங்களா? ஓகே, குயிக் விட்டுப்படாதீங்க, அடுத்தவனுக்கு வேணும். பஸ் ஒரு நிமிஷத்தை பற்றி மட்டும் பண்ணாதீங்க, ஈவிரக்கம் இல்லாமல் உண்மையாக தான் சொல்லுவாங்க அந்த பக்கம். எனக்கு என்னமோ இது செட்டாகிற மாதிரியே தெரில. அவ்வளோ முடிஞ்சு பாஸ், உங்கள் டைம் முடிஞ்சு. நீங்கள் தான் ரெண்டாவதா? ஆ, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தெரியுது, ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு ஒருன்னு கொடுக்க மாட்டாங்க எடுத்தோடனே. நீங்கள் ஒரிஜினலாக கேரக்டராகவே மாறிட்டீங்க. பஸ் கடமையே பண்ணக்கூடாது, ஒய்ஃபுக்கு பண்ணுறப்ப ரசித்து பண்ணணும், அதெல்லாம் சேர்ந்து தான் எல்லாம். உங்கள் டைம் முடிய போகுது. ஓ, 7 6 4 3 2 1, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வைங்க வைங்க வைங்க, கையிலே வச்சு கையிலே வச்சு. ஆ, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரெண்டே இவர் மெத்தடே வேறு மாதிரி இருக்கேன், மலை சாரல் மாதிரி. அப்படியே ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை கலரை போட்டு ஒரு முறை அதை நன்றாக குளுக்க வேண்டும். அப்புறம் மஞ்சாப்பொடியை எடுத்து அதன் குப்பரை போட்டு தலையில் 2 அடி அடிக்க வேண்டும். வெறி வந்தது போல் கொட்ட வேண்டும். அப்போதும் நடக்கவில்லை என்றாலும் ஆத்திரம் தீர கொட்ட வேண்டும். மறுபடி இடமிருந்து பலமாக அதை சிந்தாமல் குளுக்க வேண்டும். 3 முறை குளுக்க வேண்டும். பாதி கீழே கொட்டிய பிறகு கண்டுகொள்ளாமல் மறுபடி குளுக்க வேண்டும். ஓ, முடிஞ்சுங்க, டைம் முடிஞ்சான், போய் கொடுத்துருங்க. ஆ, சாப்பிட்டு எப்படி இருக்கு நீங்க எனக்கு சொல்லணும், வெயிட் பண்ணுங்க. உங்களெல்லாம் விசில் அடிச்சு தான் அடி வாங்கி வைக்கணும், போங்க. ஆ, சாப்பிட்டு அப்படி ஃபீல்னு உண்மையாக சொல்லணும். என் வீட்டுக்கார் கரெக்டாக தான் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடாது, என்ன தப்புக்கோ கரெக்டாக சொல்லிவிடுங்க, சரியா? இல்லை, எனக்கு மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா பெட்டராக இருந்திருக்கும் தோணுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும். ஓகே, பஸ் ஒய்ஃபுக்கு சர்வ் பண்ணுறதுன்னா டஃப் தான் பஸ். ரொம்ப லைட்டாக இருக்கு சார், ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கு. ஒன்றுமே லைட்டாக இருக்கு. யார் உங்கள் கணவர்? இவர். ஆ, நான் சொன்னதுன்னா ரொம்ப லைட்டாக. இன்னும் கொஞ்சம் கொட்டிருக்கணும், இன்னும் கொஞ்சம் கொட்டியிருக்கணும். பின்னால் அவங்கள மைக் கொடுங்க. இது பாப்கார்ன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால வந்து ஃபுல் ஸ்பைஸ் சேரல. இதில் ஃபுல் ஸ்பைஸ் சேரல, சேரல. ஒருத்தங்க பாப்கார்ன்கள் வருகிறது ஒன்லி இந்த பக்கம் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு, ஏன்னா ஆண்களின் வயிற்றுச்சலை கொட்டிக்கிறதுக்காக இந்த ஷோவை பிளான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க அவங்க ஒய்ஃபுக்கிட்ட நீங்கள் கேட்டு பாப்கார்ன் வாங்கி நீங்கள் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி பிரேம் கவலைப்படாதீங்க, தண்ணி மட்டும் உங்களுக்கு உண்டு. ஆண்களுக்கு உயிரை மட்டும் காப்பாற்றிடுவானு. சைல்டிஷா கிட்னிஷா
கொஞ்சம் கேர்ளி கேர்ளியாக இருக்கக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கம், அப்படியான மனைவிமார்களுடைய கணவன்மார்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய லைஃப் அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டேட் வித் அஸ், இது இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் ப்ரீமியம் வேர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டேட் யூ, வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் ப்ரீமியம் வேர், கோ பிரசன்ட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ரொம்ப குழந்தைத்தனத்தோடு இருக்கிற கேர்ளி கேர்ளியாக இருக்கக்கூடிய வைஃப்ஸ் ஒரு பக்கம், அவங்களுடைய கணவன்மார்கள் ஒரு பக்கம். ஆக்சுவலாக ஒரு பீரியடில் வந்து உங்களுடைய ஒரு கேர்ளினஸ்ஸை, ஏதோ ஒரு கேர்ளியாக அல்ல சைல்டிஷாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் ரசிச்சிருப்பார், லேட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணவே மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். அது என்ன விஷயம், ஏன் அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார், நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். கல்யாணம் புதுசில் வந்து சம்டைம்ஸ் நீ வா போன்னு சொல்லி பேசுவோம், நிறைய கூப்பிட்டுருக்கேன், ஒரு சில வாட்டி வாடா போடா சொல்லுவோம், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஒரு நம்ம ரொம்ப இன்டிமேட்டாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட் கூட பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் இது இல்லை, பட் கொஞ்சம் போக போக அது அது சம்டைம்ஸ் ஈ டென்ட் லைக் இட். ஸோ சொல்லுவார், வேணா இது நல்லா இல்லை, எல்லோரும் கேட்டாக்க நல்லா இருக்காது, நம்ம பேசுறது தனியாக பேசிக்கலாம், எல்லோரும் முன்னாடியும் அந்த மாதிரி கூப்பிடாத அப்படின்னு. ஸோ அதுக்கு ஐ ஹேட் டு சேஞ்ச், நீங்கன்னு மட்டுமே கூப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் மட்டும்தான் பேச வேண்டியிருக்கு, நீ வா போ வாடா போட சொல்ல முடியல. என்ன ப்ராப்ளம்னா, வீட்டில் வயசான மதர் இருக்காங்க, என்னடா மரியாதைலாம் பேசுகிற அப்படி, ஸோ இது நல்லா இல்லைம்மா, போதும் நம்ம தனியாக பெட்ரூம்குள்ளே என்ன வேணால் பேசிக்கலாம், சொசைட்டிக்குன்னு வரும்போது நீங்கள் வாங்க தான் என்னை கூப்பிட்டாங்கணும், நான் இதை என்ஜாய் பண்ணுற சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. அது ரொம்ப ஒரு க்ளோஸ்னஸ்ஸாக பேசுகிற மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்கினாக்கா ஒரு டிஸ்டன்ஸ் வர மாதிரி இருக்கு. இப்போ நான் ஏதானும் சொல்லணும் அப்படின்னாக்க, இல்லைடா கேள அப்படின்னு சொல்லும் போது வர இன்டிமசி, கொஞ்சம் இதை கேட்குறீங்களா அப்படிங்கும் போது அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஒரு ஃபீல். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், தனியாக தான் பெட்ரூம்ல பேசிக்கிறோமே, எப்போ பாரு எது பேசுனாலும் பெட்ரூம்ல கூட்டின்னு போய் வாடா போடா சொல்லி பேச முடியுமா சார்? இது வாடா போட கூப்பிட்றது பேசதான் பேச்சா மறைய இருக்க லைஃப்ல இல்ல, இதே இது வந்து அவங்க பொண்ணு, அவங்க பொண்ணு இங்கே வா டாடி அப்படின்னாக்க அது ஓகே, அது யாரும் எதுவும் சொல்றது இல்லை, அது ஏன் நான் சொல்லும் போது மட்டும் தப்பு சார்? பொண்ணு சார் இல்ல, என் பொண்ணு வந்து டாடி அப்படிங்கறது வந்து இங்கே வா டாடி அப்படின்னு அந்த டா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவா. ஸோ அப்போ வந்து அது ரசிக்கிற மனுஷன் அது ஏன் வைஃப் ஆசையாக சொல்லும் போது ரசிக்கக்கூடாது? சொசைட்டி அது தப்பாக சொல்லுது சார், நாலு பேருக்கு எனக்குன்னு மரியாதை இருக்குது, அந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசும்போது எனக்கு பிரச்சனை வரும்போது நான் வேண்டாம் தான் சொல்லுவேன், என் குழந்தை என்ன வாடான்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. இது எவ்ரி டைம் இட் இஸ் அ டிபேட், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் வெளியில் எங்கே கடைக்கு எதுக்கு போனாலும் இன்னி வரைக்கும் ஒரு ஒரு நாள் கூட என் கை இப்படி போட்டு வந்ததில்லை. சொசைட்டி நாம் கெடுக்கூடாது முதல்ல, சொசைட்டிக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எல்லாரையும் பாதிக்கிற விஷயம். ஏன் புருஷன் கையை நான் பிடிச்சிட்டு வருதுல சார் கை? See, I feel good about it. என்னோட பட்டி, என் ஃப்ரெண்ட், மை ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு இது பிடிச்சிட்டு வருதுல, ஹி ஃபீல்ஸ் ஏ எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்காது சார், நான் ஒரு மாதிரி டைப்பே பிடிக்காது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஆமாம் சார், ஏன்னா இந்த மாதிரி கை பிடிச்சிட்டு போகிறது, கழுத்து இப்படி தோளில் போன போகிறது எனக்கு பிடிக்காது, இது என்னுடைய வளர்ந்த விதம் அது. அடுத்து ஒரு விஷயம், நான் கேர்ளியாக பண்ணுறப்போ அவருக்கு பிடிச்சிருந்தது, இப்போ அவர் அதுக்கே அவரே நோ சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு அது டிஸ்டர்பிங்காக இருக்குது. என்னது அது? நார்மலாக சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் நான் கொடுப்பேன் எப்பவுமே, சர்ப்ரைஸ் கிஃப்டை ரசிப்பார். பிஃபோர் மேரேஜ் அண்ட் மேரேஜ் ஆன ஒரு ரீசெண்ட் இயர்ஸ், ஒரு ஒன் இயர் ரசிப்பார், ஆனால் இப்போ அது இல்லை சார். அவங்களே என்ஜாய் பண்ணுவேன், அவங்களுக்காக என்ஜாய் பண்ணுவேன், உள்ளுக்குள்ளே எனக்கு எல்லாம் தெரியும் முன்னாடியே அப்படின்னு தோணிடும். போர் அடிக்குது? ஆமாம், போர் அடிக்குது. ஏன் போர் அடிக்குது ஆணுக்கு அது, இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் இதெல்லாம்? இது லவ், ஐ மீன் பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் வி கான்ட் ப்ரெடிக்ட் தட் எப்போ கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க, அவங்க நம்ம டேஸ்ட் எப்படி அவங்களுக்கு. இவன் தோ வி லவ், ஐ மீன் ஒரு லவ் ரிலேஷன் இருந்தாலும் எனக்கு என்ன பிடிக்கும் எக்ஸாக்டாக அவளுக்கு தெரியாது. ஸோ பர்த்டே வருது, முன்ன நாள் கண்டிப்பாக, அடுத்த நாள் நைட் ஏதாவது கண்டிப்பாக இந்த டைமுக்கு 12 மணிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வரும், அதை ஓப்பன் பண்ணால் மணி பர்ஸு, இது ஒரு 10 ஐட்டம் இருக்கும். அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு இது சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும். இது ஒரு ஒரு 5 வருஷம் ஆகிறப்ப திரும்ப ருட்டீன் தான், இது அதே தான் கொடுக்குறாங்க. அந்த 10 பொருள்லாம் திரும்ப அந்த ஆம்பளைங்களுக்கு கிஃப்டாக ஒன்றும் கொடுக்கவே முடியாது, மூணு தான் கொடுக்க முடியும், பெர்ஃப்யூமு அதுதான் விஷயம். ஏன்னா திங்ஸ் வாலெட் ஒன்றும் இல்லை. என்ன கொடுப்பீங்க உங்க கணவருக்கு? என்ன கொடுப்பீங்க?
அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்க நான் கூட்டிட்டு போகலாம். அவர் தான் போனாரு, நீங்களே கூட போயிட்டீங்களே அம்மா பிடிச்ச இடத்துக்கு. தெரியல உங்களுக்கு பக்கத்துல. அடுத்து நான் என் கையாலே செஞ்ச கிஃப்ட் கொடுப்பேங்க சார். கையாலே இந்த பொக்கே செஞ்சது இருக்க வீட்டில் இருக்க செடி பூலாம் இருக்குல்ல அதை வச்சு ஒரு பொக்கே மாதிரி செஞ்சு கொடுப்பேன். பொக்கே தானே கொடுப்பீங்க, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம். அவர் பக்கத்து மாநிலத்தை ஆளுநர் உங்களை விசிட் பண்ண வராரு, ஒரு எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்னா நான் இது கொடுப்பேன், என்ன கொடுப்பீங்க சார்? அவங்க பர்த்டேக்குன்னு பிளான் பண்ணும்போது அந்த எத்தனாவது பர்த்டேவோ அத்தனை கிஃப்ட்ஸ் சார். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரொம்ப நாளாக எது வேணும், இது வைக்கணும், இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காரோ அதை நம்ம பண்ணலாம். அப்பப்போ அவர் ஒரு வருஷங்களுக்கு அங்கங்கே சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு ஞாபகம் வச்சுப்பேன். 36 கிஃப்ட்ஸ், 36 கிஃப்ட்ஸ். பரவாயில்ல, இது கொஞ்சம் யோசிச்சு க்ரியேட்டிவா. பக்கத்தில் சார், நான் கிஃப்ட் கொடுக்கூடாதுன்னு லாஸ்ட் இயரே டிசைட் பண்ணிட்டேன் சார். ஒரே ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன் சார். இந்த வால் கிளாக் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டார். ஆமா, ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன். இது வால் கிளாக் மாதிரி இருக்கு, இதை நான் கையில மாட்ட மாட்டேன், இனிமேல் உனக்கு கிஃப்டே கிடையாதுன்னு அப்பவே அதை தூக்கி அப்படி வச்சுட்டு போயிட்டே இருந்துட்டேன். நைட்டு 12 மணிக்கு கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே. இவ்வளோ பெரிய டயலா, இவ்வளோ பெரிய டயலா. இல்லை, மென் வந்து பிக் டேல் தான் போடுவாங்க. பக்கத்தில் பக்கத்தில் இப்போ அவருக்கு பர்த்டே வரப்போகுது, இன்னும் 4 டேஸில். நான் வந்து ஒரு 5 சர்ப்ரைசஸ் பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிருவாருங்கிறனால நான் சொல்கிறேன். அதில் நிஜமாவே அவருக்கு என்ன தெரியும், அதாவது எப்போதும் வந்து சர்ப்ரைஸ் பிளான் பண்ணது அவர்கிட்ட சொல்லுவீங்க, இப்போ நாட்டுக்கே சொல்கிறீங்க. அற்புதமா, இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உலகத்தில் யாராலுமே பண்ண முடியாது. இல்லை, இந்த தடவை நான் ரொம்ப ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்த தடவை பிரேம், உங்கள் ஒய்ஃப் 5 விஷயம் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்காங்களா, என்னவா இருக்கும்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னால் எழுதி வாங்கிடுவோமா? சும்மா டக்குன்னு என்ட மட்டும் சொல்லுங்கள் என்னென்னு. அவரு தெரியக்கூடாது, அவ்வளோ ரகசியமா இல்லை, சுத்தமாக கேட்கல. அஞ்சு கிஃப்ட் சூப்பராக இருக்குப்பா, பயங்கர சர்ப்ரைஸ், எக்ஸ்ட்ராடினரி. என்னவா இருக்கும் அஞ்சு கிஃப்ட்? ஒரு புக் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் சார் இதில். ஆமாங்க, ஒரு புக்கு, புக்கு கரெக்ட் தான். ஒன்று பிளே ஸ்டேஷன் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் நினைக்கிறேன். கேம் ஸ்டேஷன் மாதிரி, பிளே ஸ்டேஷன் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. பிளே ஸ்டேஷன் மாதிரி இல்லை, இல்லை இல்லை, ஒன்று அவுட்டு. என் கூலர்ஸ் ஒன்று சொல்லியிருப்பான், கூலர்ஸ். கூலர்ஸ்னால நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க மிஸ்டர் பிரேம். பைக் ஆக்சசரி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான் நினைக்கிறேன். பைக் ஆக்சசரி சொல்லலை. ஓகே, இன்ன இது இன்ன எதுவும் கெஸ் பண்றீங்களா? டக்குனு நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். வாட்ச் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, கேட்டுருங்க சார். அஞ்சுமே தப்பு தானே? அஞ்சுமே தப்பு தான், ஒன்று மட்டும் தான் ரைட்டு. இல்லை அது இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, புக் இல்லை நான் சொன்னது. அப்படியா, நானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த தமிழ்நாடே காத்திருக்கிற, தமிழ்நாட்டுக்கே அறிவிச்சுட்டு நம்ம பண்ண போகிற அந்த 5 சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாரும் கவனிச்சுக்கணும், இதுதான் சர்ப்ரைஸ். ஓகே, அவருக்கு வந்து இந்த டெலஸ்கோப் வேணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, ஸோ டெலஸ்கோப் டெலஸ்கோப் எஸ் ஒன்று. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த டெம்பிள் எல்லாம் அந்த இதெல்லாம் ரீட் பண்ணுவாங்கல்ல, அது கோர்ஸ் பேர் ஏதோ, ஒரு தடவை புக் பண்ணிட்டு போக முடியல, மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ தட் கோர்ஸ், அந்த கோர்ஸ் சேர்த்து விட போறீங்க? எஸ் சூப்பர். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அவருக்கு ஆர்ச்சரி ரொம்ப பிடிக்கும், நான் அர்ஜுனன் அப்படின்லாம் சொல்லுவாரு. ஓ, சோ இல்ல சார், அந்த ஆர்ச்சரி ரொம்ப பிடிக்கும். சோ ஆர்ச்சரி, ஆர்ச்சரி கிளாஸஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அவருக்கு புல்லட் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் எனக்கு அப்போ அவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லாதனால இப்போ நான் படித்தேன் எங்கேயோ ஈசிஆரில் வந்து புல்லட்ஸ் வந்து தேர் ரெண்டிங் இட் அவுட் ஃபார் அ டே அந்த மாதிரி, அவ்வளோ ரேட் அந்த மாதிரி எல்லா பெரிய பைக்ஸும் தேர் ரெண்டிங் இட் அவுட். அது வந்து அவருக்கு ஒன் டே அந்த பர்த்டே அன்னைக்கு ஐ எம் பிளானிங் டு ரெண்ட் ஃபார் ஹிம். இன்னொன்று வந்து நாங்கள் ஃபஸ்ட் மீட் பண்ணது, ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணது, அக்செப்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு அவர் எனக்கு கொடுத்த சாக்லேட் ராப்பர், சாக்லேட் ராப்பர் எஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் நாங்கள் போன மூவி டிக்கெட், அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் அதெல்லாம் வந்து நான் வரைஞ்சிட்டு ஒரு டைரியில் பண்ணிட்டு ஸ்கிராப் புக் மாதிரி. என்னங்க ஏங்க, சீரியஸா சர்ப்ரைஸ் என்னங்க, செமையா இருக்கேங்க. அக்செப்ட் ஏங்க, வளைச்சு வளைச்சு அடிக்கிறாங்க. ஒருத்தருக்கு என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தொடங்கி ஆர்ச்சரி பிடிக்குங்கிறதுனால ஆர்ச்சரி. இல்ல சீரியஸ்லி, இந்த தடவை கொஞ்சம் புதுசா தான் இருக்கு, எல்லாமே சர்ப்ரைஸ் தானே. அக்செப்ட்.
இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நான் செய்கிறப்ப அவருக்கு பிடிக்கும், நான் கேர்ளி கேர்ளியாக செய்கிறப்ப அவருக்கு பிடிக்கும், இப்போ அது பிடிக்க மாட்டேங்குது, என்னது? எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்து அவர் வந்து என்னை வந்து பாப்பான்னு கூப்பிட்டாரு. சரி, நான் வந்து மாமான்னு கூப்பிடுவேன். அது வந்து அவர் அவருக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் கூப்பிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அந்த மணிக்கு கூப்பிடுறது இல்லை. இப்போது யார் அவர் கூப்பிடுறது இல்லை என்னை பாப்பான்ட்டு? எனக்கு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கூப்பிடுறது கிடையாது. அதை பாப்பான்னு கூப்பிடுவார். அவர் அதை பாப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் என்ன கூப்பிடுறது கிடையாது. நான் ஆனால் மாமான்னு கூப்பிட்றப்ப எங்கேயாவது வெளியில் அவங்க ஆஃபீஸ் யாரோடையாச்சும் இருக்கிறப்ப வந்து மாமா கூப்பிட்டா, நீ ஏன் இப்படி மாமா சொல்கிற சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவங்க வந்து என்னைய ஓப்பனாக வந்து கேலி பண்ணுவாங்க முதல்ல. இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து சம் இது இருக்குது. எது இருக்குது? அதாவது எனக்கு பொண்ணுங்க, ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. சரி, அவங்க முன்னாடியே வச்சும் அப்புறம் மற்றவங்க முன்னாடியே வச்சு கேலி பண்ணுவாங்க எனக்கு. ஆக்சுவலாக மற்ற அரசியல் பொது உடைமையில வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், முதலாளித்துவம் சார்ந்த பொது உடைமையில. அதை யார்ட்டையாச்சும் நான் பேசிக்கிறப்ப, ஒரு நிமிஷம் பாஸ், முதலாளித்துவம் சார்ந்த பொது உடைமையா? ஆமாம். அதாவது அது இல்லாமல் இது என்ன புதுசாக ஒரு ஏரியா கொண்டு வந்திருக்கீங்க? போஸ்ட் மாடர்னிசம் பொது உடைமை வேணும். அதில் அது அந்த மணிக்கு ஒரு எனக்கு ஒரு தாட்டு. இல்லை அப்படி பொது உடைமையே கிடையாது பாஸ், குழப்பமாக இருக்கீங்க நீங்கள். நான் வந்து டெய்லி வந்து கேக் சாப்பிடுவேன். அதை வந்து முன்னாடி வந்து நல்லா ரசித்து கல்யாண புதுசில் வாங்கி கொடுத்துட்டே இருந்தார். இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பசங்களுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வராரு. அதை கேட்குறப்ப நீ அதை சாப்பிட்டு திருப்பி ரெண்டு பீஸ் வேஸ்ட்டாக தானே போகும், அதை சாப்பிடு நீக்கி அப்படின்றாரு. அதை நிறைய வாங்கி தர மாட்டேன்றாரு, அதை வந்து ரசிக்க மாட்டேன்றாரு. நான் முன்னெல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட விட்டு கூப்பிட்டு வருவார். இப்போ வந்து எதுவுமே வந்து அதாவது அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க, பேலன்ஸ் தான் எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ முதலாளித்துவத்தை ஒரு ஆள்கிட்டையும் பொது உடைமை ஒரு ஆள்கிட்டையும் காட்டுறாராட்டிருக்கவர். ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி எல்லாட்டையுமே, இது எல்லாருமே கூட பதில் சொல்லலாம். ஒரு பொது இடத்துக்கு போகிறப்ப, கல்யாண வீட்டுக்கு போகிறப்ப, ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப, பைக்கில் போகிறப்ப, பஜாருக்கு போகிறப்ப, ஷாப்பிங் மால் போகிறப்ப, தியேட்டருக்கு போகிறப்ப, இங்கெல்லாம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறப்போ நான் ஒரு கேர்ளி கேர்ளி கேர்ள் இன்னசென்ட் கேள்னு சில விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க, அதில் எதெல்லாம் செய்யக்கூடாது? ஒரு ஃபங்க்ஷன் போனால் வந்து மேலே அடித்து பேசுகிறது. அடித்து பேசுகிறது செய்யக்கூடாது? ஆமாம். சரி, போகிறப்போ வந்து எங்கே எங்கே நின்னாலும் எனக்கு ஃபோட்டோ எடு, என்ன ஃபோட்டோ எடு, இல்லை செல்ஃபி எடுக்கலாம், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்கும். ஓகே, அது செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. பைக்கில் போகும்போது இந்த இடுப்பு இப்படி பிடிச்சி கையை போட்டுச்சிட்டு சாஞ்சிட்டு போகிறதுன்ற இது பிடிக்காது. போடும் போதே சொல்லிடுவேன், நீ கையை எடுத்துகிட்டு இல்லை ஷோல்டரில் கையை வச்சுக்கோ. சும்மா இப்படி ஹக் பண்ணி சாஞ்சிட்டு போகணுன்னா அது நம்மளுக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். என்ன எம்பாரசிங்காக இருக்குது? இல்லை சார், அது லவ் பண்ணும்போது ஜாலியாக இருந்தது போட்டு போகிறது. எம்பாரசிங்னா லவ் பண்ணல, எம்பாரசிங்காக தான் இருக்கணும். லவ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு இன்னும் அன்பு தேவைப்பட்டது. ஸோ இவளுக்கு அன்பு தேவைப்படலையா? இப்போ தேவைப்படலன்றது வந்து இப்போ நம்மளுக்கு நாய போயிடுச்சு, இப்போ வைஃப் தான். ஸோ ஸோ இப்போ ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டீங்கன்னு நினச்சேன். இப்போ இப்போ எனக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, சி ஷீ இஸ் கீப் ஆன் டிபெண்டிங் ஆன் மீ ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் திங், தனியாக அதாவது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இன்றைக்கி நம்மளை டிபெண்ட் பண்ணி நம்மளே தான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் மூணு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே என்ன கேட்குறாங்க, என்ன பண்ணுற ஒய்ஃபுன்னு, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஏன் அவளை வீட்டில் உக்காரச்சே கெடுத்துட்டேன்றது. இப்போ எனக்கு அந்த தாட் ஆயிடுச்சு, நம்மளே வீட்டில் உக்காரச்சி இவ்வளோ கெடுத்துட்டோமோ, நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஆக்டிவாக இருந்த பொண்ணு ஒரு பைக்கில் போய் குழந்தைய கூட்டுற முடியலையான்றது மாதிரி ஆயிடுச்சு. இது எங்கே வருதுன்னா, இந்த சின்ன விளையாட்டில் நம்ம அந்த விட்டு கொடுத்து போகிறோம். ஓகே, கேர்ளி சின்ன பொண்ணாக பண்ணுறான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பில் இது மாதிரி ஆகும், ஆகுது. ஒரு ஒரு அடமெண்ட் ஆகி அடன்றது வந்து பிடிச்சிட்டாங்க. அதான் உடனே ஒரு ரெண்டு குழந்தைக்கு அம்மா ஆகிட்டா உடனே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை ஒரு ஃப்ரேம் அப்படி பண்ணிடுறாங்க. ஏய், நீ என்ன ரெண்டு குழந்தைக்கு அம்மா ஆகிட்ட இன்னும் தூங்கணும்னு ஆசைப்படுறியா? ஓ, புரியுதுங்களா, நான் கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிக்கணும், சாட்டர்டே ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிக்கணும், சண்டே ஆனால் சரி இந்த வேலை தானே அப்புறமா பார்த்துக்கலாம். லேசினஸ் இருக்கு, பட் எனக்கு இந்த ரொட்டீனா அவங்களுக்கு ஒரு எடுக்கிற அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இல்லை. வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் பிரீமியம் வேர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. இன்றைக்கி வீடுகளில் குழந்தைத்தனமாக துருத்துருன்னு கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய மனைவிகளும், அவர்களிடம் இல்லை நீ ஒரு அம்மா மாதிரி மெச்சூர்டான கேரக்டராக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய கணவர்களும் அப்படின்னு ரெண்டு செக்மெண்ட் வந்திருக்காங்க. இவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் என்ன, ஏன் இவங்க கேர்ளி கேர்ளியாக அப்படி இருக்காங்க, ஏன் கணவன்மார்கள் இவங்க மெச்சூர்டாக உங்க ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலி லேடி மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, தொடர்ந்து பேசுவோம். லவ் மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுடைய இந்த சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறதும் அவங்களுடைய கேர்ளி கேர்ளினஸ் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துருக்கு. பட் இப்போ அவங்க ஒரு விமனாக மாறிடணும், ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி லேடி அப்படின்னு மாறிடணும்னு நினைக்கிறீங்க, ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கூட ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ரெஸ்பெக்ட். இவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் போனான்னா எனக்கு வாயில் ஊட்டி விடுவா இந்த வயசில். ஸோ எதிர் டேபிளில் உட்காந்துருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்றதும் தெரியாது. என் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாலோ இல்லை எங்கள் அம்மா பேரண்ட்ஸோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாலோ அவனா நினைப்பாங்க, இவெல்லாம் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கா,
ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்கில் அவளை இன்க்ளூட் பண்ணவே மாட்டாங்க, அவள் ரெஸ்பெக்டும் பண்ண மாட்டாங்க, அவள் சொல்கிற வார்த்தையை வந்து ஒரு இதுவே பண்ண மாட்டாங்க, எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த இதை அவள் மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது லவ் பண்ணுறச்ச வந்துட்டு அது மாதிரி ஹோட்டலுக்கு இல்லை வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றச்ச ஒரு ஆசையாக ஊட்டினாக்கா வாங்கிக்குவார் அவர் அந்த டைமு. இப்போத்திக்கி அது வந்து இல்லை வேணான்ற மாதிரி கொஞ்சம் அக்கம் பக்கம்லாம் பார்த்துட்டு இன்னும் எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன் நீ கொஞ்சம் இல்லைம்மா நீ வீட்டில் ஊட்டு பரவாயில்ல இல்லை தலையில் சாதத்தை கொட்டு ஓகே, பட் ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு குழந்தை எதிர் டேபிளில் உட்காந்துருக்கும்போது நீ எனக்கு வாயில் ஊட்டும் போது அந்த குழந்தையோ இல்லை அந்த குழந்தையோட பேரண்ட்ஸோ என்ன என்ன நினைப்பாங்க? ஒரு மேனேஜராக ஒரு எம்என்சியில் ஒரு மேனேஜராக இருக்கும்போது குழந்தை தான் அது. ஆக்சுவலி எனக்கு இன்னும் குழந்தை இல்லைங்க, கல்யாணம் ஆகிட்டு 7 இயர்ஸ் ஆகிட்டு. ஸோ நான் அவரை தான் குழந்தையாக நினச்சிட்டு எல்லாம் பண்ணி ஆகணும் எனக்கு இருக்கும் இல்லையா? ஓகேம்மா அது வந்து பொது இடத்துல காட்டணுமா அப்படின்றது தான் என்னோட க்வெஸ்டன். உங்கள் பேர் என்ன சார்? யுவராஜ். 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 உங்கள் பேர் மேடம்? ஜெயசித்ரா. ஜெயசித்ராங்கிற இந்த மனுஷிக்கு யுவராஜுங்கிறவர் எப்படி ஒரு கை குழந்தை அல்லது ஒரு குழந்தை? சார் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். ரொம்ப பிடிக்கும் சார் அவரை. என்னோட சந்தோஷம்னா அவர் தான். கிருஷ்ணன், கண்ணன், ரங்கநாதர், சிவன், ஈஸ்வர் எல்லாம் சார் அவர். இல்லை அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த கொண்டை போடுறது, லிப்ஸ்டிக் விடுறது, டப்ஸ் போடுறது, அது எல்லாத்தையுமே போட்டு ஃபோட்டோ எடுத்துப்பா. ஷேவிங் பண்ணுறன்ட்டு ஷேவிங் பிளேடோடு வந்து நிற்பா. முக்கால்வாசி என்னெல்லாம் அந்த குழந்தைகிட்ட பண்ணணுமோ இல்லை வந்து அவள் நினைக்கிறாளோ அது எல்லாத்தையும் பண்ணிவிடுவா. அது செல்ஃபியும் எடுத்து வச்சுப்பா. செல்ஃபி எடுத்து வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்துட்டு அதையும் டெலீட் பண்ணிவிடுவா. மறுபடியும் முதலேருந்தே ஆரம்பிக்கும். இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் உங்களை குழந்தை மாதிரியே நடத்துகிறாங்க? அந்த கிருஷ்ணன், கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சுன்னா ஏமா அது குழந்தை காலு இவ்வளவுண்டு இருக்கும். பரவாயில்லைங்க நீங்கள் அந்த மேல் பாதம் அந்த விரல் மேல் பாதம் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு வாங்க அப்படின்வா. அதை நான் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வரும். அப்படியே நொண்டிகிட்டே இப்படியே அடி போவேன். அதையும் அக்செப்ட் பண்ணிப்பா. பரவாயில்ல சூப்பராக இருக்கீங்க. சாப்பிட்டா கூட கை கழுவுறது உட்காந்த இடத்துலயே தான் நான் எடுத்துட்டு போய் கொடுப்பேன். அவரே எடுத்துட்டு வந்து எழுந்து வந்து கை வாஷ் பண்றேன்னு சொன்னா கூட வேணா உட்காருங்க நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்துட்டு நான் குளிப்பாட்டவா அப்படின்ட்டு கேட்பேன். அது ஒண்ணு இருக்கு. கோச்சு பரத. ஆமாங்க, அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பேன், மீட்டிங்னு கூப்பிட்டு இருப்பாங்க. நான் கிளம்பிட்டு இருக்கும்போது டவல் எடுத்து வந்துட்டு அந்த டோரை தள்ளிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் தரங்க உடம்புல தேய்ச்சி விட்டு நான் வந்துடுறேன். நான் மரியாதைங்கிறது வெளியே போயிடும். சண்டெல்லாம் நடந்திருக்கேன். உண்மையாவே யுவராஜ் சார் நீங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையாவே இருங்க, தப்பே கிடையாது. நீங்க அவங்களுக்கு குழந்தையா தான் இருக்கணும். நீங்க வெளியில உங்க ஹோட்டல்ல ஊட்டி விட்டாலும் பரவாயில்ல. உங்க மாதிரி ஆட்கள் இதை இவ்வளவுலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை ஒரு குழந்தையாகவே பாவிச்சு அதன் வழியாக ஒரு மனநிம்மதி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இதன் வழியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு குழந்தையாகவே அவங்களுக்கு இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதை குதர்க்கமான கண்களோடு பார்க்குறவன் கண்கள் பார்க்கட்டும். நோ இஷ்யூஸ். இன்னும் கவலைப்படும் இல்லை. இந்த ஷோக்கு வந்ததுக்கான காரணம் அது ஒன்று தான். ஏன்னா இப்போ இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ இனிமேல் நாங்கள் ரெண்டு போய் எந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டாலும் அதை யாரும் பார்க்கலாம் இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஒடிசே நாம் என்னென்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஆண் மனது என்னென்னா நிறைய எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் கிண்டல் அடித்து பார்த்துட்டதுனால நமக்கு ஒரு இடத்துல சந்தேகம் வந்துடும். நம்மளும் இப்படி தானே சொல்லுவாங்க அப்படிங்கிறனால தான் ஆண் ரொம்ப பண்ணுறான். ஆனால் அவங்க அந்த வாஞ்சையோடு ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஊட்டுறதை பார்க்குற ஒருத்தனுக்கு தவிர அது படாது. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் குழந்தை தான். ஹாப்பியா நச்சு? நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு கேட்கவே. இப்படி ஒரு அதாவது எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு நடுவில் வாழ்க்கை நடந்தாலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா வி கேன் டூ இட். யூ வாண்ட் டு பி கேர்லி கேர்லி ஆர் யூ வாண்ட் டு பி மெச்சூர்ட் லேடி? ஐ லைக் டு பி பாம்பர்ட். ஓகே. ஸோ எங்கள் அம்மா அப்பாவும் என்னை பாம்பர் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் கிட்டேயும் ஐ லைக் டு கெட் பாம்பர்ட். மேபி மெச்சூர்ட் ஆயிட்டா ஷீல் பி இண்டிபெண்ட், ஷீ கேன் டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் திங்ஸ் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும்.
பட் இண்டிபெண்டாக இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பேம்பரிங் வேணுன்றதுக்காக ஒரு கேர்லியா சைல்டிஷா மாறுறது அது ஒரு சந்தோஷம். Why you want to be a girly girly woman? நிறைய பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். என்ன மாதிரி? ஒரு ஏதோ ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதோ பேசிக்கிறாங்க இல்லை சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அவள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், விட்டுரு இந்த விஷயம். ரொம்ப பெரிய விஷயத்துக்கெல்லாம் நம்மளை இது பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் ஒரு பெரிய விஷயத்தை யூஆர் பெரிய நீங்கள் இப்போ உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது, யூ ஹாவ் அ ஃபேமிலி, நல்லது கட்டத்துலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு பெரிய விஷயத்தெல்லாம் கையில் எடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது அது மாதிரி போனால் என்ன? நமக்கு வேணுன்ற விஷயம், நம்ம சொன்னால் நடக்கும்ன்ற விஷயம் நம்ம பண்ணுவோம் சார். எப்படி முடியும்? அதிகாரமே இருக்காதே உங்களுக்கு, யூஆர் அ கிட். அப்படி கிடையாது, எல்லா நேரத்துலயும் நம்ம கிட் கிடையாது. நம்ம கிட்டா இருந்தா சேஃப்ன்ற நேரத்துல, அந்த நேரத்துல மட்டும்தான் நம்ம கேர்லி கேர்லியா பிஹேவ் பண்ணுவோம். நமக்கு எப்ப வேணுமோ அப்ப எப்படி வேணுமோ அப்படி பிஹேவ் பண்ணிக்கலாம். எல்லா நேரத்துலயும் கேர்லி கேர்லியா இருக்க போறது இல்ல. எந்த இடத்துல அப்படி இருந்தா நீ சேஃபா இருப்பியோ. ஓகே, ஓ அங்க கேர்லி கேர்லி, இட்ஸ் எ ட்ரிக், இட்ஸ் an ஐடியா. பக்கத்துல ஜெனரலா வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க சார், ஆர்குமெண்ட் தான் ரெண்டு பேருக்குமே வரும், சரிங்களா? ஆனா அதே சைல்டிஷா இல்லப்பா இது அப்படிதான் வருதுன்ற மாதிரி சும்மா ஜாலியா பேசிட்டு கொண்டு போறதுனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அப்படியே சார்ட் அவுட் ஆகுது. ஜென்ஸ் பொறுத்தவரை, மேல் பொறுத்த வரைக்கும் ஆர்கியூ யாருமே லைக் பண்றதே கிடையாது. எல்லாரும் லைக் பண்றது எப்படின்னா அவருங்க சொல்றதுக்கு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஓ எனக்கு இது எனக்கு தெரியல, எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போறது தான் மேக்சிமம் விரும்புறாங்க. ஸோ அதனால நிறைய வர ப்ராப்ளம்ஸோ சண்டைகள் பிரச்சனைகள் இது ஃபேமிலியில வர நிறைய விஷயத்த வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியுது. அவர் பேசி நீங்களும் பேசி அப்படி இல்லாம நீங்க கேலி கேலி அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே போயிடலாம். கண்டிப்பா கீழ டீச்சர்ட்ட ரசனை குறைஞ்சிரும் சார். எப்படி நினைக்கிறீங்க அப்படி ரசனை குறைஞ்சிரும்? என்ன கேலி கேலியா இருக்கும்போது நமக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு சார். ஏதோ ஒரு பெரிய சண்டை இல்ல நம்மளே குத்தி காட்டி பேசுறாங்க, அப்படி சின்னதா ஒரு சிரிச்சுட்டு ஒரு கண் அடிச்சுட்டு அப்படி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கிச்சனுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நம்ம அது கடுக்கடுன்னு இருந்தா தான் உள்ள வச்சுக்கலாம். அந்த சிரிச்சுட்டு அப்படி போன உடனே அவங்க அப்படி கூல் ஆயிடுவாங்க சார், அந்த ரசனை குறைஞ்சிரும். இப்ப மெச்சூர்டா இருக்கோம்னா இவளுக்கு தான் எல்லாம் தெரியும், அப்புறம் எதுக்கு இப்ப சிரிச்சா, இல்ல எதுக்கு இப்ப பண்ணா, இப்படின்னா கொஞ்சணுமா அப்படின்ற மாதிரி அந்த இது வராது சார். ரசனை குறைஞ்சிரும். ரசனை குறைஞ்சிச்சுன்னா அது ரொமான்ஸ் இல்ல, போயிடுச்சு. கரெக்ட் டீச்சர், கரெக்ட். இப்போ நம்ம லவ் பண்ணும்போது கேர்லி கேர்லியாக தான் இருப்போம், அப்பயும் அதை ரசிச்சுட்டு தான் இருந்தார். கல்யாணத்துக்கு அப்புறமும் கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஓகே எல்லாமே தெரியுது அப்படின்ற ஒரு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே லவ்வோட நம்ம கேர்லி கேர்லியாக இருக்கும்போது அந்த லவ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அவர் என்ன தான் அப்போஸ் பண்ணாலும் அது மனசுக்குள்ளே இருக்கும், கேர்லி கேர்லியாக இருக்கிறது அவர் ரசிப்பார் கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நம்ம மெச்சூர்டா நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு என்ன எல்லாமே தெரியுது எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற இது வந்துடும். ஸோ அதன் வந்து நமக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அது கேர்லி கேர்லியா இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் அவர் கீழே இருக்க மாதிரி கொஞ்சம் காட்டிக்கிறோம் நம்ம எல்லாமே. அது அது அவருக்கு ஒரு சந்தோஷம், ஓகே அப்படின்ட்டு நம்மளும் மெச்சூர்டு தான், அதை கொஞ்சம் குறைச்சு காட்டிக்கிறோம் அவ்வளோதான். நாம என்ன நினைச்சிடறோம்னா மெச்சூரிட்டி பெர்ஃபெக்டா இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு டிபிக்கல் மெச்சூர்டு லேடியா இருக்கிறதுக்கும் ரொமான்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கும் ஹாப்பினஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கும் கலர்ஃபுல்னஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. இது நீங்கள் அனுபவப்பட்ட வரைக்கும் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது ட்ரிக்குன்னு நான் சொல்லலை, இது ஒரு சேஃப் ஜோன் அவ்வளோதான். இது அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எப்படி இப்போ அறிவை தெரிவை மங்கை மடந்தை பேரிலம்பன்னு பிரித்து வைக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு அழகு இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு பீரியடை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அது எனக்கு அழகாக இருக்குது, திஸ் இஸ் ஒன் பீரியட். நீங்கள் நிறைய பீரியட்ஸ் என்ஜாய் பண்ணணும். அப்போ அடுத்த பீரியட் ஒன்று, தட்ஸ் விமன்ஹுட், கெட் இன் டு விமன்ஹுட், தட்ஸ் பியூட்டிஃபுல் திங். அதுலேயும் அன்பு இருக்குது, காதல் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல்னஸ் இருக்குது, பட் தட் யூ நீட் டு, அதை நீங்கள் தான் தீர்மானிச்சுக்க போகிறீங்க அவ்வளோதான். இது கொஞ்சம் பயந்து ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள இருக்கிறீங்க, இது அழகாக இருக்குது, ஆனால் இதை தாண்டி நீங்கள் வெளியில் வந்தே ஆகணும். ஓகே, அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டியோடு கூடிய இடத்துல இருக்கிற ரொமான்ஸில் பூரிப்பு இருக்கும், நிறைய பெருமிதம் இருக்கும், அந்த ப்ரைடெல்லாம் இருக்கும். இப்போ அந்த கேர்லி கேர்லினஸ் லவ் பியூட்டிஃபுல் திங், அவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு, அப்புறம் சோ கால் சர்ப்ரைசஸ், பேம்பரிங், அப்புறம் வந்து எஸ்கேபிசம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்க வேண்டியதில்லை, இதெல்லாம் இப்போ வரைக்கும் தாங்கும். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்க, உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கும், அதுக்கான ரெப்யூட்டேஷன் இருக்கும், அதுக்கான ரெக்கக்னேஷன் இருக்கும், கூடவே லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. ஒரு குழந்தையை போலவே கணவனை பாவிக்கிற, தன்னையும் ஒரு குழந்தையாகவே வரித்து கொண்டு அது கற்பனையாக அப்படி வாழ்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை ஸ்மூத்தாக நடத்தணுங்கிற அந்த மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒருவர்,
அதை உணர்வுபூர்வமாக சொல்லுகிற போது அது எவ்வளவு யதார்த்தமாகவும் எவ்வளவு அழகியலோடும் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பேசும்போது முழுக்க முழுக்க ஒரு டோனில் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. வாங்கம்மா, உங்களுக்கு தான் இந்த பரிசு. ப்ளீஸ் டூ கம். ஜெயசித்ராவுக்கு இந்த மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாழ்த்துக்கள், குட் லக். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு எல்இடி டிவி பரிசு. ஒரு கேர்லி கேர்லினஸினுடைய டெப்த்தை, அவங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸை ரொம்ப அழகாக அவங்க சொல்லிகிட்டே வந்தது. அப்புறம் ஸோ கால்டு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு எவ்வளோ மொக்கையாக இருக்கிறப்பையும் உண்மையாகவே சர்ப்ரைஸ் கொடுக்கறது அப்படிங்கிற லிஸ்ட்டை அழகாக சொன்னது. வாங்க, வாழ்த்துக்கள். உள்ள கிளாசிக் கிச்சன் வழங்கும் ஒரு 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இவங்களுக்கு அந்த பரிசு நாங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு கேர்லி கேர்லியாக இருக்கிறதப்ப கிடைக்கக்கூடிய வாட் இஸ் அந்த பரவசம்னு ஒன்று இருக்குல்ல, அதை இவங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. ஒன்று. ரெண்டாவது, கேர்லி கேர்லியாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், அது கொஞ்சம் ஃபேக்காக இருக்கட்டும் இல்லை நான் பிளான் பண்ணி கூட இருந்துக்கிறேன், பட் ப்ராக்டிக்கல் லைஃபை அது எப்படி ஸ்மூதன் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொன்ன ரெண்டு இடங்கள். வாங்கம்மா, குட் லக், தேங்க்யூ. இதில் ஊஞ்சல்லாம் வாங்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் த குட் ஷோ. மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா, பவர்ட் பை சென்னீஸ் பிரீமியம் பேர், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.